எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு உமா சகஸ்ரத்தோட செகண்ட் பார்ட் நம்ம பண்ணுறதா இருக்கோம். 200லேருந்து 400 வரைக்கும் இயற்றியவர் காவியகண்ட கணபதி முனி. போன முறை வராதவாளுக்காக ஒரு சின்ன சம்பவம் மாத்திரம் சொல்கிறேன். அவர் 20 நாளில் எழுதி முடிக்கணும், எழுதி முடிப்பேன் இந்த உமா சகஸ்ரத்தை, அப்படி எழுதலையே முடிக்கலைன்னா எழுதினத்தெல்லாம் அழிச்சுடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு சபதம் மாதிரி பகவான் ரமணருக்கு நேர சொன்னார். ரமணர் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, அதுக்கு அர்த்தம் அவருக்கு அப்போ புரியல. எழுதி முடித்தார், 15 நாளில் 700 ஸ்லோகம் முடிச்சிட்டார். ஆனால் கையில் ஒரு கட்டி வந்துடுத்து, அதுவும் எழுதுகிற இந்த விரலில். என் வீட்டு வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியாக போகலை. ஸோ ரமணர் வந்து ரமணரோட அருளால் சென்னையில் டாக்டர் புண்ணியக்கோட்டின்னு ஒருத்தர் கனவில் ரமணர் வந்து இங்கே வந்து ஒரு சர்ஜரி பண்ணுங்கோ அப்படி. அங்கே வந்து சர்ஜரி பண்ணப்புறம் சர்ஜரியெலாம் பண்ண உடனே சரியாக போகுமா உங்களுக்கு? கை இன்னும் வைக்கவே முடியல. நான் செய்தது தப்பு, நான் ஆணவத்தோடு சொன்னேனோ என்னவோ தெரியல அப்படின்னு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டேன். கேட்ட அன்னைக்கு அன்னைக்கு தான் வந்து 20வது நாள் சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு போல் ரமணர் வந்து ஒரு 5 பேரோடு வந்து, நீ பாட்டு சொல்லு இவா எழுதிடுவா அப்படின்னு அவருக்கு அருள் பாலித்தார். அப்படியே மட 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 மடன்னு எல்லாம் பாட்டெல்லாம் சொல்லி முடித்த, அதாவது கடைசி 300 ஸ்லோகம். இதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. எழுதி முடித்த உடனே பகவான் எழுந்து நின்னார். ரமண பகவான் எழுந்து நின்று, நான் சொன்னதெல்லாம் எழுதி முடித்தாகி விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுது, தம் மனசுலேருந்து வரல இந்த ஸ்லோகாஸ்லாம் ரமண பகவான் தான் அருளி செய்திருக்கிறார்னு. அதனால் நமக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும்னு இப்போ எல்லோரும் கடையில் சொல்கிற மாதிரி, நம்ம இதை படித்தோம்னா காவியகண்ட கணபதி முனி எழுதினதையும் கேட்கலாம், கடைசி 300 ரமண பகவான் அருளி செய்த ஸ்லோகங்களையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் பார்ட்டை ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு சங்கீத சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, ஸ்வரங்களை வச்சுட்டு. முதல்ல 2 ஸ்வரம் எடுத்துக்கலாம், சரி 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 இந்த வாழ்க்கையில் நீ பிறந்து விட்டாய் அப்படிங்கிறது. கமா கமா என்று நன்றாக கமகமா என்று மனத்து கொண்டு வாழ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல புகழுடன் வாழ வேண்டும். அதுக்கடுத்தது பதான்னு ஒரு ஸ்வரம் வருது. அப்படி நல்ல புகழுடன் நீ வாழ வேண்டும் என்றால் பதமாக இதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அடுத்து வர 2 ஸ்வரங்களை பாருங்கோ, நீ சா. நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே புரியும் அர்த்தம். அப்படி பதமாக இதமாக நீ வாழ வேண்டும் என்றால் உன்னுள்ளே இருக்கும் நீ என்பது சாக வேண்டும் என்று சங்கீத சாஸ்திரம் சொல்கிறது. எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம்னு நினச்சி பார்க்குற பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய அமெரிக்கன் ரைட்டர், அவர் வந்து எல்லா இடம் இந்த சீக்ரெட் பிளேசஸ்க்கெலாம் போகணுன்ட்டு உலகம் முழுக்க சுற்றி பார்த்தார். அதில் முதல்ல சைனாவுக்கு போனார். போனால் அங்கே தேவாலயம் ஒன்றத்தில் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லி கோல்டு ஃபோன் இருந்தது, பக்கத்தில் $10,000 பர் கால்னு போட்டிருந்தது. இவர் அதை பார்த்துட்டு, ஏன் இது இவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இல்லை, கடவுளோட டைரெக்டாக பேசணும், பேசலாம் இதில், அதனால்தான் இவ்வளோ. ஸோ ஹீ வெண்ட் ஆன் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு கோல்டு ஃபோனு பக்கத்தில் $10,000 போட்டிருந்தது. இவர் அப்புறம் கடைசியாக இந்தியா வந்தார். இந்தியாலேயும் ஒரு கோவிலுக்கு போனார், கோவில்லையும் கோல்டு ஃபோன் இருந்தது, ஆனால் பக்கத்தில் சார்ஜ் 1 ரூபீன்னு போட்டிருந்தது. ஸோ இவர் என்ன சொன்னால், என்ன இவ்வளோ சீப்பு அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருந்த குருக்கள் சொன்னார், மகனே நீ இப்பொழுது இருப்பது கடவுளின் சொந்த நாடு, அதனால் எப்போ வேணால் யார் வேணால் கடவுளோட டைரெக்டாக பேசலாம், இது கடவுளின் சொந்த நாடு என்று சொல்லிவிட்டார். அந்த மாதிரி
கடவுளை நம்ம சொந்தாரம் கொள்ளக்கூடிய உரிமை படைத்த நாடு இது. எத்தனை மகானுபாவர்கள், எத்தனை மகான்கள், எத்தனை கவிஞர்கள், என்னவெல்லாம் கற்பனை, யாருக்கும் தோட முடியாத கற்பனைகள்லாம் வழங்கி அப்படியே நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி கொடுத்துருக்க. அந்த பொக்கிஷத்தை வச்சுன்னு நம்ம காப்பாற்றணும். நம்மளால் அப்படி எழுத முடியலன்னா கூட ஒவ்வொரு முறை இதை படிக்கிறவங்க எனக்கு அதுதான் இட் ஸ்ட்ரைக்ஸ் மீ, எப்படிலாம் கற்பனை போகிறது இவருக்கு, நமக்கு எப்படி திங்க் பண்ண கூட முடியல அப்படின்னு ஒரு நிமிஷம் தோன்றுறது. அடுத்த நிமிஷம் திங்க் பண்ண முடியலன்னா என்ன, அட்லீஸ்ட் இதை வந்து படித்து நம்ம அனுபவிக்கிறோமே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு, அதுவே ஒரு பெரிய புண்ணிய செயலும் தோண ஆரம்பித்து விடுகிறது. அத்தகைய பிரமிப்பு ஊட்டும் கவிஞர்கள் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம வந்து பிறந்திருக்கிறது ஒரு பெரிய புண்ணிய செயல். காவியகண்ட கணபதி அவரோட ஒர்க்குக்குள்ளே போகலாம். 201 ஸ்லோகம். வழக்கம் போல் அவருக்கு வந்து புவனேஸ்வரில் தாய் காட்சி கொடுத்தது தான் அவர் வந்து மனசை விட்டு அகலாமல் இருக்குது. அவர் புவனேஸ்வரில் நிஷ்டையில் இருக்கிற பொழுதும் தேவி கண் முன்னாடி தோன்றி மிக மிக அழகான ஒரு புன்னகை புரிந்து கொண்டு அவர் வாயில் தேனை கொடுத்தார். அந்த தேனை வந்து அவர் அப்படி முழுங்கிறதுக்குள்ளே தேவி மறைந்து விட்டார். ஆனால் தேவியோட புன்னகை அவர் மனதை விட்டு மறையவில்லை. நிஜமா இல்லை பொய்யா அப்படின்னு உதட தடவி பார்க்குறாரு, அங்கே தேன் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தான் அவருக்கு அமுத மழையாக இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வந்தது. எனவே அந்த புன்னகையை வந்து எல்லா ஸ்தவக்கத்திலையும் முதல்ல அதை வந்து புகழ்ந்து விடுகிறார். அது ஒரு உத்தியாக வச்சு கொண்டிருக்கார். அதில் வந்து சரத்கால சந்திரனின் ஒளியை மிஞ்சக்கூடிய புன்னகை, அனுகிரக பிரசாதம், நமக்கு சந்தோஷம் அளிக்கும் புன்னகை என்று சொல்லி ஒரு அழகான ஸ்லோகம் வருகிறது. பாடுபவது ஸ்ரீமதி நாமகிரி ரமேஷ் அவர்கள். திசி திசி விசர்பதம் பிரசமித தாபம் பராஸ்தமாலியம் குஜலானி பிரதிசதுனக பசுபதி ஹிருதயேஸ்வரி ஹசிதம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு அந்த புன்னகை. ஏனென்றால் ஒவ்வொரு திசையிலிருந்து வரும் தாபத்தை போக்குகிறது, இருளை போக்குகிறது. அதனானே நம்ம சனாதன தர்மத்தோட அடிப்படை அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோர்மா அமிர்தம் கமய. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். அசட்டாக இல்லாமல் சத்தாக இருக்கும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வா. அந்த இருட்டு என்பது எதை குறிக்கிறது, அஞ்ஞானத்தை குறிக்கிறது. அஞ்ஞானத்திலிருந்து வெளியில் வந்து அறிவை பெற்றுக்கொள். இதுதான் மிருத்தியோர்மா அமிர்தம் கமய. நல்ல ஒரு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வாய். அது எப்படி நம்ம வாழலாம், நல்ல புகழ் அடையணும் இந்த உலகத்தில், ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும். சாதிச்சுட்டு போனோம்னா நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் நம்மளை மறக்க மாட்டோம். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வது. ஆக்சுவலாக நம்ம சனாதன தர்மத்தில் சொல்கிறது என்னென்னா, மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவனும் எந்த வர்ணத்தை சேர்ந்தாலும் சரி, அவன் வந்து வாழ்க்கையில் மேலே 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 அறிவை எவ்வளோ தூரம் அறிவை எடுத்துக்கணுமோ அவ்வளோ தூரம் முயற்சி செய்யணும். அது ஒன்று தான் அவனோட குணமாக இருக்கணும். மீது எதுவும் வந்து அவன் வாழ்க்கையில் வந்து குறிக்கோள் இல்லை. கல்வியை பெற வேண்டும், கல்வியை பெற வேண்டும், மேலே 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 எல்லாரும் என்ன சொல்லியிருக்காளோ அதெல்லாம் அவன் கற்றுக்கணும், தர்க்கம் பண்ணணும், அவளோட தர்க்கம் பண்ணி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். இதுதான் சனாதன தர்மத்துடைய அடிப்படை. கல்வியை தேடி போ, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கவா என்று சொல்வது இது ஒன்று தான், பிறவி எடுப்பதின் ஒரே நோக்கம். இந்த புன்னகை என்ன பண்ணுறதுனா, சந்திரனை பார்த்து பார்த்து கிட்டவா என்று கூப்பிட்டு அழைத்து பரிகாசம் செய்கிறதான். என் பிரகாசத்திற்கு முன்பு நீ ஈடாக முடியுமா என்று பரிகசிக்கிறதான். அது நாயனாவோட கற்பனை. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், திருப்புர தகனத்தை பற்றி சொல்கிறார். முப்புறத்தை எரித்தார் சிவனார் ஒரே ஒரு புன்னகையால் அப்படிங்கிறார். அதாவது தாரகாசுரன் புதல்வன், வித்யுத்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன்னு இவா வந்து பிரம்மாவுக்கு கடுந்தவம் புரிந்து எனக்கு இது இரவா வரம் வேண்டும் என்று கேட்குறா. அப்போ சிவன் சொல்கிறார், இரவா வரம்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது,
அப்படிங்கிற. சரி, அப்போ நாங்கள் பறக்கும் கோட்டைகளாகி அப்படியே பறந்துண்டே போய் எல்லாரையும் துன்புறுத்துவோம். யார் ஒருவன் ஒரே அம்பு எய்து எங்களை கொள்கிறானோ அப்போ தான் எங்களுக்கு மரணம். இந்த மாதிரி அப்படியே வந்து வானத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். நினைச்ச போது ஒரு ஊரில் வந்து அப்படியே மேலே வந்து வீட்டில் இடிக்கிறா, என்னெல்லாமோ பண்ணுறா, ரொம்ப அட்டூழியம் பண்ணுறா. அப்போ வந்து எல்லாரும் வந்து சிவன்கிட்ட வந்து சொல்கிறா, தட்சிணாமூர்த்தி ஜபம் 300,000 ஜபிக்கிறா, ஜபித்து சிவனை வேண்டினார். அதனால் சிவன் என்ன பண்ணுறார், மேருவை வில்லாக்கி வாசுகியை நானாக்கி அக்னியை கூறாக்கி திருமாலை தண்டாக வாயுவை சிறகாக கொண்ட ஒரு அம்பை ஏற்கினான், எடுத்துக்கொள்றார் கையில். ஆனால் அந்த வில்லை வந்து நான் விடாமல் ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பிலேயே வந்து திருப்புறங்கள் பற்றி எரிந்தன. அதை சொல்லிவிட்டு நாயனா என்ன சொல்கிறார், திருப்புறத்தை எரித்த பரமசிவனார் புன்னகை போல நீ வந்து ஆணவம் கண்மம் மாயைங்கிற மூன்று மலங்களையும் எரித்து விடுகிறாய். அந்த உன் சிரிப்பு வந்து எல்லாவற்றையும் கெட்டதெல்லாம் அழிச்சுட்டு எங்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதம், எல்லாமே அற்புதமான கற்பனை தான். ஆனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அற்புத கற்பனை அற்புத கற்பனைன்னு எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன், வேற என்றும் இல்லை. அழகாக வந்து உமையை வந்து ஸ்கந்த ஜனனின்னு கூப்பிடுறார். இப்போ போன முறையை விட நான் இந்த முறை ஆழ்ந்து படித்த பொழுது எனக்கு தெரிஞ்சு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்ததான் என்ன காட்சி வரப்போகிறதோ அதற்கு ஏற்றாற் போல பெயர்களை அமைத்திருக்கிறார். இப்போ என்ன வரப்போகிறது, ஸ்கந்த ஜனனி அப்படின்னு கூப்பிட்டா முருகன் பிறப்பு நமக்கு தோன்றிருக்கிறது. முருகன் எப்படி சரவண பொய்கையில் தாமரையில் வளர்ந்தான், குழந்தையாக வளர்ந்தான் இல்லையா. அதனால் இவர் என்ன சொல்கிறார், ஸ்கந்த ஜனனின்னு சொல்லிட்டு, உன் முகம் என்ற தாமரையில் பூத்த புன்னகை என்ன செய்கிறது அப்படின்னு முகத்தை தாமரையோடு சேர்த்து அதுக்காக ஸ்கந்த ஜனனின்னு அந்த பெயரை கொண்டு வர்றார். முனிமதி கைரவிணியினாம் உல்லாசக்கியா அப்படிங்கிறார். உன்னோட முகத்திலேருந்து முகத்தில் தாமரையிலேருந்து புன்சிரிப்பு வருது. அது என்ன பண்ணுறது, முனிவர்களின் புத்தியாகிய வெண் தாமரைகளை மலரச் செய்கிறது அப்படிங்கிற. ஒரு தாமரை முக புன்னகை வெண் தாமரைகளை மலரச் செய்கிறது. அது என்ன வெண் தாமரை, இதுதான் கவிஞரின் குறும்பு. அவாளே எடுத்துக்கிற ஒரு அட்வான்டேஜ், வெண் தாமரை என்பது என்ன சொல்கிறதுன்னா முனிவர்களோட புத்தி. முனிவர்களோட புத்தி எப்படி இருக்கும், சாதாரணமாக புத்தின்னு சொல்கிறபோது இட்ஸ் ஸோ பியூர். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், புனிதமானது அனித்தியமானது நல்லதே செய்யக்கூடியது. முனிவர்களோட புத்தி நல்லது தான் செய்யும். அதனால் வெள்ளைக்கு அதை ஒரு ஒப்பிட்டு வெண் தாமரை அப்படிங்கிற அலைப்பாயும் எண்ணங்களை கூட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இல்லையா. அதனால் வெண்மை நிறம், எத்தனை வெண்மை அந்த புன்னகை. தேவியின் கழுத்தில் அணிந்த முத்துமாலை போல அது ஒளிர்கிறதாம். கமனீய கண்டமாலா முக்தாமணி அப்படிங்கிறது. முத்து எப்போவுமே என்ன பண்ணும், நம்ம அணிந்தவரை புனிதப்படுத்தும் தன்மையுடையது. அதனால தான் வந்து தபசிகளோட அறிவுக்கு அதை ஒப்பிடப்பட்டு சொல்கிறது. சூக்ஷ்மமாக ஒரு புன்முறுவல் இருக்கான். அந்த புன்சிரிப்பில் எத்தனை சக்தி இருக்குது தெரியுமா. இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம், ஆனால் மன்மதனை ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த அஞ்சு பானங்களை கொண்ட மன்மதனையே தனக்கு அடிமையாக செய்துவிடும் வல்லமை. புன்னகை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அப்படியே கபகபகன்னு இல்லை, சின்ன புன்னகை, சின்ன குமிழ் போன்ற உதடுகளிலிருந்து சின்ன புன்னகை. அந்த மூர்த்தி சிறிதாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்களே, அதற்கேற்ப மிகச்சிறிய புன்னகையாக இருந்தாலும் மன்மதனை தோற்கடித்து தவத்தில் ஆழ்ந்த ஈஸ்வரனையே மயக்கிவிட்டது. அல்போ அப்பி அனல்ப கர்மஹாசோ நக பாத்துசோ சக்கியாகா என்று சொல்லப்படுகிறது. அந்த புன்னகை எங்கே வருகிறது, ரதவாசனோ ரதி அப்படிங்கிறார், தேவியின் உதடு என்ற தேரில் வருகிறதாம். எங்கே போய் சங்கமிக்கிறது, நெற்றிக்கண்ணுடைய சிவனார்கிட்ட போய் சங்கிரமிக்கிறது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அப்படியே வந்து அக்னி கிரணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அவை மன்மதனை ஜெயிக்கக்கூடிய அம்புகள் தான், ஆனால் தேவியின் புன்சிரிப்புக்கு முன்னால் தோற்று போகின்றன. எத்தகைய ஆற்றல் அது, சிவகிருதிய மர்ம பேதி ஸ்மிதம், சிவன் உள்ளத்தில் மர்மமாக இருக்கிற ஒரே ஒரு இடம்,
அந்த இடத்துல போய் அதை பிளந்து அதை ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுகிறது தேவியின் புன்னகை. அந்த பற்கள் சற்றே விரிந்து புன்னகை வருகையில் பற்களின் ஒளியும் சேர்ந்து கொள்கிறது. வளவளேன்னு பற்கள், அந்த பற்களின் ஒளியும் சேர்ந்து கொள்கிறது. அவளை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார், நடிகை அப்படிங்கிறார் நாயனா. அம்மா நீ ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறார். உண்மைதானே, நம்ம எல்லாரையும் படைத்து நம்மை வாழ வைக்க ஓயாமல் தானும் ஆடிக்கொண்டிருக்கிறாள் இல்லையா. ஒருவன் கையில் இருந்த மோதிரம் நழுவி கீழே விழுந்து விட்டது. மணலில் வந்து உள்ளே போயிட்டு தேடுறான், கிடைக்கவே இல்லை. பதறான், அடா நான் வீட்டுக்கு போனேன்னா என் ஒய்ஃபை என்னை கொன்னுடுவா, தலை தீபாவளிக்கு மாமனார் போட்ட மோதிரம் இது, தொலைச்சிட்டேனே அப்படின்னு பதறான். ஆனால் கீழே இருக்கிற மோதிரம் அது பதறவே இல்லை, அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இந்த உலகத்தில் பிறந்து பேசாமல் கார்த்தால் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பிட்றதே மத்தியானம் என்ன சாப்பிட்ணுன்னு தீர்மானம் பண்ணுறோம், அப்புறம் ராத்திரி என்ன சாப்பிட்றதுன்னு தீர்மானம் பண்ணுறோம். எந்த விதமான முயற்சியும் செய்வதில்லை, எதுவும் செய்வதில்லை தேவியின் கட்டாட்சம் வேண்டும் என்று. ஆனால் தேவியும் சிவபெருமானும் நம்மை படைத்து விட்டு படாத பாடுபடுகிறார்கள். படைச்சிட்டோமே, இந்த குழந்தைகள் நன்னாக இருக்கணுமே, இவளை எப்படியாவது காப்பாற்றணுமே, கரையேற்றணுமேன்னு அவள் தான் கஷ்டப்படுறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஒன்று, திருமகளும் விஷ்ணுவும் தோன்றினார்கள். அப்போ திருமகள் சொன்னால், எப்போ பார்த்தாலும் இந்த பிச்சைக்காரன் உங்களையே வந்து ஜபம் பண்ணின்னு இருக்கான், நிறைய பணம் வேணும்னு பணம் வேணும்னு கேட்குறான், கொஞ்சம்தான் பணம் கொடுங்கல. அவர் சொல்கிறார், லக்ஷ்மி உங்ககிட்ட தான் செல்வம் இருக்குது, நீ அவன் வர வழியில் தங்க காசுகளை போடு. அவன் பாவம், பார்வை இல்லாதவன், ஒரே வழியில் நடந்து வந்துட்டுருக்கான், காலு கடியில் ஒரு காசு நிரடுறது. உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், ஏதோ வழியில் கல் இருக்க போல் இருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப கவனமாக அதை தாண்டி போயிடுறான். அப்போ சிவனார் சொல்கிறார், பத்தியா அவனோட விதி எப்படி, நீ நான் என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஆனால் கஷ்டமான கஷ்டம் அவா படுறா. இந்த உலகமே ஒரு ஸ்டேஜாக, ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ்னு சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டேஜ். அதில் நாமெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸாக வரும், தேவியும் நம்மளோட ஆக்ட்ரஸாக வரா, சூத்திரதாரியாக பொம்மலாட்ட பொம்மைகளை ஆட்டுவிப்பவராக சிவனும் உமையும் உழைக்கின்றார்கள். அந்த புன்னகை தன் பங்கிற்கு என்ன செய்கிறது, அது வந்து நடிகைன்னு சொல்லிட்டார் இல்லையா. நடிகைன்னு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல மேக்கப் போட்டுக்கணும் இல்லையா, சரியாக மேக்கப் போட்டுக்கணும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த புன்னகை என்ன செய்கிறது, முகத்திற்கு ஒரு பேஸ்ங்கிற ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. தேவி வந்து மேக்கப் போட்டு கொள்வதற்கு உதவியாக இருக்கிறதுன்னு அந்த கற்பனையும் சொல்கிறார். முன்பெல்லாம் வந்து நாம் இப்போ மேக்கப்புன்னு சொல்கிறோம், முன்ன தமிழ் நாடகங்களெல்லாம் விளம்பரம் பண்ணுகையில் ஒப்பனைன்னு போடுவான், அதுக்கு முன்னாடி காலத்தில் அரிதாரம்னு போடுவான். யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம், ஹரியோட தாரம், ஹரிங்கிறது மகாவிஷ்ணு, தாரம் அவரோட ஒய்ஃபு லக்ஷ்மி, அதாவது மகாலட்சுமி போல தோற்றமளிக்கும் அளவிற்கு நாங்கள் ஒப்பனை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். அரிதாரம் போட்டுக்கொண்டாயான்னா அதான் அர்த்தம். அதுக்கு ஜொலிக்கும் உமையின் மூக்குத்தி போல இந்த புன்னூறுவல் நம் குலத்தை காப்பாற்றட்டும் என்று சொல்கிறார். குலமக்கிலமாவதோ கேலனு அத்ரி சுதா ஹாசம், நமக்கு நல்ல புத்தியை தரட்டும். பரமசிவனின் உடலில் பூசியுள்ள வெந்நீர் போல பளிச்சுன்னு இருக்குது அந்த புன்னகை. சிவத்தோடு பேசுகிறாள் அன்னை. அப்பொழுது முகத்திலிருந்து வரும் பேச்சுடன் கூடிய புன்சிரிப்பு, இந்த கற்பனையை கொஞ்சம் நல்ல கவனிங்கோ, அந்த புன்சிரிப்பு எப்படி இருக்குன்னா நீர்க்குமிழி போல். நாம் இந்த இதிலெல்லாம் திருவிழாலெல்லாம் வாங்கிட்டு இந்த ஊதுவோம், நீர்க்குமிழி வரும், அதை பிடிக்கிறதுக்கு ஓடும் சின்ன குழந்தைகள்லாம். அந்த மாதிரி அந்த நீர்க்குமிழி போல் அவளோட புன்னகை தோன்றுகிறது, அந்த கிரீடத்தோடு போய் விளையாடுகிறது, அதை பிடிக்க சிறுவன் ஓடி வருகிறான் என்று ஒரு கற்பனை. அந்த கற்பனை ஸ்லோகமாக வடிவெடுக்கிறது இப்பொழுது. தைதேன தயிந்தேன சம்லபா
त्याग सह दुहिण मरी शिशु किरीटेन वागमृद पुद्भुतो व्यागत अलसो मागभो வதனஸ்ரீ பிராசாதே அப்படிங்கிறார். ஸ்ரீ அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்தில் செல்வம், அழகு, மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவு, இப்படி எத்தனையோ அர்த்தங்கள், சந்தோஷம், பூர்ண சந்தோஷம், எல்லா அர்த்தங்கள் எத்தனை அழகாக வதனஸ்ரீன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறார். வதனம் முகம் என்னும் லக்ஷ்மி அவளோட பிரசாதமாக ஒரு புன்னகை. அது போலவே வந்து சாதாரணமாக பெரியவாள்லாம் சொல்லுவாள், நம்ம அரங்கத்துக்குள்ளே போய் உட்காந்தா நம்ம முதல்ல வேண்டிக்க வேண்டியது என்னென்னா, அரங்கஸ்ரீ என்மேல் வந்து அமரட்டும்னு வேண்டிக்கணுமா. ஏன்னா அரங்கஸ்ரீங்கிறது அந்த மேடையில் உட்காருபவர்களுக்கு தேவையான ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு காட்சி, பேச்சு திறமை எல்லாம் அந்த இடத்துல. நமக்கு சரஸ்வதி நம்மளை கட்டாட்சம் பண்ணணும், லக்ஷ்மியும் வந்து நம்மளை கட்டாட்சம் பண்ணணும். வதனஸ்ரீன்னு அவள் வந்து அமரணும், அரங்கஸ்ரீ என்று அமரணும். உமாதேவியின் விளையாட்டான மல்லிகை போன்ற புன்சிரிப்பு என் மேன்மைக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்காகவும் வேண்டுகிறார். தது உமா லீலா ஹசிதம் மல்லி சுமஸ்து தே மூத்தியை என்று 9வது ஸ்தபக்கம் நிறைவு பெறுகிறது. இதுக்கு அடுத்தது 10வது ஸ்தபகத்தில் கேசாதி பாதாந்த வர்ணனம் வருது. ரொம்ப 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 அழகாக கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு உமையை பற்றி பொருத்தமாக லலிதா விருத்தம்னு அமைஞ்சிருக்கார். லலிதா விருத்தம் அதாவது உமையை பற்றி பேசியில் வந்து லலிதான்னாலே ஒரு நளினம், ஒரு ஒய்யாரம், ஒரு உல்லாசம், ஒரு அழகு, பெண்மைக்கே உரித்தான மென்மை, ஒரு கிரேஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் லலிதா. அதுக்கு தனியாக அர்த்தமே சொல்ல முடியாது. பெண்மைக்கே உரித்தான ஒரு அழகு என்று லலிதா ஸ்தபக லலிதா விருத்தத்தில் இதை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், பரமசிவனுக்கு காதலை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு இதில் ஒரு வார்த்தை கொடுக்குறார். சங்க லக்ஷனாய ஹரிதாம் விபூதையே லோகத்ரயஸ்ய மதனாய துர்ஜடே. அதை எப்படி வர்ணிக்கிறார்னா, உத்தம ஸ்திரீகளின் சாமுத்திரிகா லட்சணம் எப்படி இருக்குங்கிறத இதில் சொல்கிற. ஒரு சாமுத்திரிகா லட்சணம்ங்கிற ஒரு நூல் இருக்குது, அதில் வந்து பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், கண்கள் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், எல்லாமே அதில் வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தம ஸ்திரீகளின் சாமுத்திரிகா லட்சணம் அதுக்கு வந்து இந்த புன்சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அதாவது உதடுகள் வந்து மிக 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 லேசாக திறந்து தோன்றும் சிரிப்பு, அந்த சிரிப்பில் விகாரம் இருக்காது. பற்களின் ஒளியை பெற்றுக்கொண்டு வெளியிலே தோன்றும் மின்னல் போன்ற புன்சிரிப்பு. மின்னலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வித்யுத்துன்னு அப்படி டக்குன்னு அப்படி வரும், அதை பார்க்குற போதே அழகாக இருக்கும், அடுத்த நிமிஷம் மறைந்து போய்விடும். அந்த மாதிரி சின்ன புன்சிரிப்பு, வாயை திறந்து ஹாஹாஹான்னு வெடிச்சிருப்பெல்லாம் பெண்கள் கூடவே கூடாது, அதில் விகாரம்தான் இருக்கும், அதில் அழகே இருக்காது. ஷனைஹி ஷனைஹி ஸ்லோலி எவர் ஸோ ஸ்லோலி அந்த புன்னகை தோன்றி மலரும். அதில் லாவண்யம் இருக்கும், நளினம் இருக்கும், கொள்ளை அழகு கொட்டி கிடக்கும், காதலை கிளர்க்க செய்யும் மயக்கும், தேவிக்கே சொந்தமான ஒரு புன்னகை. முன்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு, வேறு இடம் எனக்கு தெரியாது, மயிலாப்பூரில் பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே அதுகளை வளர்க்குற போதே சொல்லி சொல்லி வளர்ப்பா, ஆன்னு சிரிக்காது அப்படின்பா முதல்ல, ரெண்டாவது பூமி அதிர நடக்கக்கூடாது அப்படின்பா. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், சொல்லி சொல்லி வளர்ப்பா, பூமி அதிர நடக்கக்கூடாது, பெருசாக சிரிக்கக்கூடாது, நீ வீட்டில் இருந்தாலும் உன் குரல் வெளியில் கேட்கக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு தட்டி 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 சொன்ன சில விஷயங்கள் மனசில் ஆழமாக பதிந்து விடக்கூடியவை. எங்கே போனாலும் அப்படி தான், செட்டிநாட்டிலையும் கொஞ்ச நாள் இருந்தேன், அந்த அங்கே இதை விட
அங்கே அவள் என்ன சொல்லுவாள், சாயங்காலம் ஆச்சுன்னா முகத்தால மீண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், பட்டு புடவையை கட்டி நிற்கணும் அப்படின்பா. கேட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். குழந்தைகள், பெண் குழந்தைகள் வீட்டில் அலங்காரமாக சிரிப்போட பூவோடு வந்தால் அதுதான் வீட்டுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாள். பெண்கள் எப்போவுமே அலங்காரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த மாதிரி சில லட்சணங்கள்லாம் அந்த நாளில் இருந்தது. இப்போ அதெல்லாம் யாருமே லட்சியம் பண்ணுறது இல்லை, அது வேறு விஷயம். சிறிய புன்னகை பெரிய இம்பேக்ட். எட்டு திசைகளிலும் வெண்டிஸ் அப்படியே வெண்ணிறம் பரப்புகிறது. அந்த அந்த புன்னகை வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, ஆனால் பரமசிவனுக்கு வந்து அந்த வெள்ளை புன்னகையினால் சிவப்பு நிறம் தோன்றுகிறது. அதாவது சிவப்பு என்பதை குறிப்பது உணர்ச்சி என்ன என்றால் ஆசை. ஆசையை தான் நம்ம வந்து சிவப்பு என்று குறிப்பிடுவோம், ராகம் என்று குறிப்பிடுவோம். அந்த மாதிரி ராகத்தை, ஆசையை, அந்த ஆசை உணர்த்தும் நிறம் சிவப்பு நிறத்தை உண்டாக்குகிறது. வெள்ளை நிறத்திலிருந்து சிவப்பு நிறம் உண்டாகும் விந்தை என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறேன். அப்புறம் அங்க வர்ணனை வருகிறது. ஒரு பெண் எத்தனை அழகாகவே இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒன்று அவரிடம் நமக்கு குறைகிறது. நம்மால் அவர் அழகை கொண்டாட முடியவில்லை. என்ன அது? ஏதோ ஒன்று. அது தேவியின் கட்டாட்சம், தேவியின் அருள், அவளுடைய ஆசீர்வாதம். தெய்வீகத்தன்மைங்கிறது அழகுக்கு இருந்தால்தான் அதை பிரகாசிக்க முடியும். இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ். வசீகரம் இருக்கணும், எப்படி நம்ம நம்மளை கேரி பண்ணுறோங்கிறது இருக்கணும், கண்களில் கருணை இருக்கணும் முக்கியமாக. அதாவது சிரிக்கிற முகம்னு சில பேரை சொல்வா, சிரிக்கிற கண்கள். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வார், கண்ணு சிரிக்கணும் முகத்தில், கண்ணு சிரிச்சுட்டே இருக்கணும், அதனால் முகமே சிரிப்பு மயமாக ஆகிவிடும். அந்த மாதிரி இருக்கிற முகத்தில் ஒரு கனிவு இருக்கும், மிருதுவாக இருக்கும், அந்த மிருதுவான பேச்சு, ஸ்வீட்டாக சாஃப்டாக பேச்சு இருக்கணும். இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் அமையணும்னா தேவியோட அருள் வேண்டும், அனுகிரகம் நிச்சயம் வேணும். ஏன்னா அவள் அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகி மாத்திரமல்ல, அகிலாண்ட சுந்தரி கூட. பியூஷ சிந்தூர விலேந்திர சுந்தரி என்று அழைக்கிறார் நாயனா. உலகத்தில் உள்ள சாமானிய அழகுகளை எல்லாரையும் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை வைத்து ஒப்பிட முடியவில்லை என்னால். அழகு தெய்வம், திவ்ய அழகு தேவியை நான் எப்படி வர்ணிப்பேன், எனக்கு வார்த்தைகளே வரலையே அப்படிங்கிறார். இவ்வளோ இமேஜினேஷன் கொடுத்து, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்குற பொழுது அவருக்கு வந்து நொந்து போகிறார், எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு. இதெல்லாம் வந்து கவிஞர்களோட ப்ரிவிலேஜ். அவன் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாக்கம் வருதுங்கிறது எப்பவுமே உண்டு. நிறைய இடங்களில் ஆழ்வார்கள் இந்த மாதிரி பாடுவார். அரங்கத்து அறவின் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவு இல்லதோர் திருநீல மேனி ஐயோ அப்படிங்கிறார் ஆழ்வார். அதுக்கு மேலே சொல்ல தெரியல அவருக்கு. அதனால ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிகரத்தை தொட்டுவிடும் அளவுக்கு போன அறிஞர்கள் எல்லாரும் தங்களால் முடியல இயலாமை என்பதை எப்போவுமே சொல்வார்கள். தேவியின் கூந்தல் எப்படி இருக்குன்னா மழைக்கால மேகக்கூட்டங்கள் போல அடர்த்தியாக இருக்கிறது. வர்ஷா பயோதர பட்டலசிய சாந்திரகா தத்து அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு கற்பனை, யமுனை நதி. ஏன் யமுனை நதியை சொல்கிறார்? யமுனா கருப்பாக இருக்கும், தேவியின் கேசத்தை சொல்கிறார் இல்லையா, கருப்பாக இருக்கிறது. அந்த யமுனை நதி அலைகள் வந்து கரையோரம் வரும்போது அப்படியே சின்னதாக அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும். அதே போல தேவியின் கூந்தலும் வளைந்து வளைந்து அலைபோல் நெளியும் கூந்தலாக இருக்கிறதுன்னு ஒரு கற்பனை விரிகிறது. காலாகி பூமி பத்தி தீர்க்கதம், அடர்த்தியாக மாத்திரம் இல்லை நீண்ட கூந்தலம். முகமண்டலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அழகான ஸ்லோகம் பிப்ரத்ய என்று துவங்குகிறது. ீர்கா பங்கேருணி ப
அதனாயதே பலிம் நோச்சேத் கதம் பவதி சௌரவம் மகத் பின்னே சுமேப்யக உருகேசிதே முகே. என்ன அழகுது! அதாவது முக்க மண்டலத்தில் ஒரு ஒரு வாசனை. எதனால் அந்த வாசனை? கிட்ட பொறிச்சிய வாசனை, முகத்துங்கிட்ட போகிறதோ அப்படியே கொள்ள போகிற வாசனை. அது என்ன என்றால், தேவலோகத்து கங்கா நதியில் மலர்ந்த தாமரைகளால் உனக்கு பூஜை. அதனால் அந்த கங்கையோட சுகந்தம், அந்த தாமரை மலர்களோட சுகந்தம் எல்லாம் சேர்ந்து முகமண்டலமே வாசனையில் மணக்கிறது அப்படிங்கிறது. இசுபமானது மாத்திரமல்ல, இது பரமசிவனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணிக்கிறது. தாயே, உன் அழகை பற்றி எந்த பாஷையிலையும் என்னால் வர்ணிக்க முடியல. கோ பாஷதாம் தவ சவித்ரி சாருதான், எப்படி சொல்லுவேன் எந்த பாஷையில்? புன்சிரிப்புங்கிறது வெண்மை கிரணங்களோடு கூடிய தன்னொளி, உடலோ மின்னல் போல ஒளிர்கிறது. இரண்டும் சேர்ந்து பேரொளி பிழம்பாக சாஞ்சொல்யமாக காட்சியளிக்கிறாய். உன் புன்சிரிப்புக்கு முன்னால் எல்லாம் ஒளி இழந்து காணப்படுகின்றன. அடுத்தது சிரிப்பிலேருந்து இந்த பவழ உதடுகளை சொல்கிற சிவப்பாக இருக்கின்றன. அந்த பவழ நிறம் தோற்று போய் விடுது. பல்வரிசையின் அழகு அப்போது மலர்ந்த புஷ்பங்களாக ஜொலிக்கின்றன. இது என்ன காம்பினேஷன்! ஒரு பவழம், ஒரு வெண்மை, அப்புறம் தங்க நிறம் எல்லாமாக சேர்ந்து ஒரு மிக்சராக காட்சியளிக்கிறது. கண்கள் தாமரைதான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். எட்டு திசைகளிலும் பிரகாசம் பரப்புகின்றன, கோட்டி சூடிய ஒளி. எப்படி தாமரையோடு கம்பாரிசன்? எனக்கு புரியவில்லையே. இவரே எழுதிட்டு இவரே புரியவில்லையே என்கிறார் நாயனா. லோகமாதா, உன் காது கடைக்கண்ணிலே அமைந்திருக்க, கடைக்கண் வரைக்கும் போய் அமைந்திருக்கிறது. அதாவது கண்கள் அவ்வளவு நீளமானவை என்று பொருள். மூக்க பஞ்சசக்தியில் மூக்கு கவி ரொம்ப அழகாக வர்ணிப்பர். அதாவது இந்த கண்கள் இரண்டும் போய் காதோடு போய் ரகசியம் சொல்கிறதான். அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கிறவனை பார்த்து சொல்கிறதான், அம்மா நீ இவன் பெரிய பக்தன், ரொம்ப நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கான், இவனுக்கு முழுக்க முழுக்க உன் கட்டாட்சத்தை கொடு அப்படிங்கிறதான். இப்படியெல்லாம் வந்து கற்பனை. சீக்கர்ண ஏஷ தவ லோச்சனாஞ்சலே பாந்தியா தயா தயிதையா பிரபோதிதா அப்படின்னு சொல்கிறேன். சாதாரணமாக யோகா பண்ணுறவாளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னென்னா, மூச்சை கட்டுப்படுத்தும் பொழுது உங்கள் கண் வந்து இந்த மூக்கு நுனியிலேயே லயித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து பரமசிவனோட பார்வை தேவியின் மூக்கிலே பதிந்திருக்கிறது. அது எதனால்? அவர் என்ன யோகாவை பண்ணுறார்? இல்லை, மூக்கு அத்தனை அழகாக இருக்குது, நாசி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் வைத்த கண்ணை எடுக்காமல் நாசியை பார்ப்பதா, கண்ணழகை பார்ப்பதா, புஷ்ப அலங்காரத்தை பார்ப்பதா என்று தவித்து போகிறாராம். ரெண்டு தோள்கள்லையும் மந்தார புஷ்ப மாலைகள், மிருதுவான கைகள். அந்த கைகள் தான் வந்து சும்பன் சும்பன் மகிஷாசுரன் எல்லாரையும் உழித்து கட்டினது, அவ்வளோ வலிமை. ஆனால் அந்த கைகள் அவ்வளோ மிருதுவாக இருக்கிறது. மன்மதனை வென்ற பரமசிவனின் பாரியா அவள் லலிதா என்ற திருநாமம் கொண்டவள். இந்த லலிதா விருத்தத்தில் அமைந்த கேசாதி பாதாந்த வர்ணனையை அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டி தசமஸ்கந்தம் நிறைவு பெறுகிறது. ஹஸ்தாப்ஜயோஸ்த்வ மிருதுத்வம் அத்புதம் கிருஷ்ணாதியே சதயமேவ தூர்ஜடிஹி அத்யத்புதம் ஜனனீ தாட்யமேதயோ சும்பாதிதர்ப வினயோ யயோரமோ.
லலிதா ராகத்தில் அமைக்க சொல்லி நான் தான் கேட்டேன். ஏன்னா லலிதா விருத்தத்தில் அமைந்த இந்த சபகம் நிறைவு பெறும் வேளையில் லலிதா ராகத்தில் அமைக்கணும். அதுதான் நளினம். லலிதானாலே நளினம் தான். லலிதா சஸ்நாமம் சொல்கிறோதும் அந்த லலிதாங்கிற பேருக்கு அவ்வளோ பக்கம் 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 பக்கமாக விரிவுரை எழுதியிருப்பார். படித்து பார்க்கச்சே பிரமிப்பாக இருக்கும். நம்ம சாதாரணமாக லலிதான்னு கூப்பிட்றோம் ஒரு நிமிஷமாக, அதுக்கு வந்து இவ்வளோ அர்த்தங்களா அப்படின்னு பிரமிப்பாக இருக்கும். இப்போ வந்து ஏகாதச ஸ்தபகம், இது ஆர்யா விருத்தத்தில் அமைந்திருக்கிறது. பாதாதி கேஷாந்த வர்ணனம். இது அவரோட வழக்கம் போல் முதல்ல புன்னகையை புகழ்கிறார். அது வந்து புன்னகையை புகழ்கிறார்ன்னா ஒரே மாதிரி வார்த்தைகள் இல்லை, மாறி 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 என்னவோ கற்பனைகள். இதில் என்ன சொல்கிறாருன்னா, மன்மதனால் ஏவப்பட்ட மயக்கும் காம சூர்ணம் அப்படிங்கிறார். மன்மதனால் ஏவப்பட்டது அந்த காம சூர்ணத்தை பார்க்குற போதே கிருகிருப்பு உண்டாகிறது என்று சொல்கிறார். சம்மோகன சூர்ணம் தரகாஸ்தே தர துகித்துகு. பரமசிவனை வசப்படுத்தும் அந்த புன்னகை உலகத்தையும் நம் வசமாக்கட்டும் என்று முதல்ல வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் அந்த ஒரு பிரலாபம், தேவி எனக்கு ரொம்ப லஜ்ஜே வெட்கமாக இருக்கிறது அப்படிங்கிற. ஏன் ஏன் என்றால், காந்தே லேஷாம்ஸ்தே ஜகதி சுந்தரபாவைகி. கால தேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்ட உன் சௌந்தர்யம் எத்தகையது! அந்த ஜாஜுல்யமான நாவினிலே சிறைப்படுத்த முடியாத உன் அழகு என்னால் வர்ணிக்க முடியாமல் அசக்தப்பட்டு நிற்கிறேனே. அதை நினைக்கவே வெட்கமாக இருக்கிறது. இவ்வளோலாம் எழுதினவர் இப்படி வெட்கப்படுறாருன்னா நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். கற்பனை ஓடலை, சரி வேண்டான்னு நிறுத்திட்டேன். அவ்வளோதான். தேவியின் சிரஸில் ஆபரணமாக இருக்கிறதெல்லாம் வேதங்கள். வேதங்கள் அப்படியே ஒரு லைட்டு க்ரீனில் அப்படியே துளிர்கள் மாதிரி அவ தலையில் இருக்கான், ஒரு ஆபரணங்களாக இருக்கிறான். அதை பார்த்து அப்படியே மென்மையாக இருக்கிற அந்த பாதங்களை தொட்டு வணங்குகிறார். அந்த பாதங்கள் வந்து இடது பாதத்தை தான் குறிவைச்சு வணங்குகிறார். ஏனென்றால் இடது பாதத்தை வணங்குகையில் அர்த்தநாரீஸ்வரர் ரூபி பரமசிவனை வணங்கும் பாக்கியமும் கிட்டிவிடும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற இரண்டு ஒவ்வொரு அங்கமாக லாவண்யம் அதை பற்றி குறித்திருக்கிறார். சபாநாகரிகம் கருதி சிலதெல்லாம் கொஞ்சம் நான் ஒதுக்கிட்டேன். அதில் வந்து இரண்டு தொடைகளை பற்றி சொல்கிறார். பார்க்கடலை கடைந்த போது வந்த வெள்ளையானை ஐராவதம். சுகம் போகம் எல்லாத்துக்கும் அதிபதி தேவேந்திரனுடைய பட்டத்து யானை. அந்த யானையின் துதிக்கை போல அழகாக அமைந்துள்ளன அப்படிங்கிறார். ஜெகதம்பா கழுத்திலிருந்து ரெண்டு புஜங்களும் நீண்டு காணும். அந்த ரெண்டு புஜங்களும் நெருக்கமாக புனையப்பட்ட புஷ்ப மாலைகள் போல. சாதாரணமாக இருக்க வர்ணனை நம்ம நினைக்கலாம், கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா புஷ்ப மாலைகள் போலன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. நெருக்கமாக கட்டப்பட்ட புஷ்ப மாலைகள். ஏன் சொல்கிறார் அது? ஏனென்றால் புஜங்கள் அவ்வளோ செறிவாக இருக்கிறது, திண்மையாக இருக்கிறது. அதான் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அத்தனை பலம் வாய்ந்தது, உறுதி வாய்ந்தது. லம்பமானா பார்ஸ்வே த்விதையே அப்படின்னு அந்த வார்த்தை. இதெல்லாம் தான் இந்த காவிய குறும்புன்னு சொல்லலாம். அங்கங்கே அங்கங்கே ஒரு பொடி மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுட்டோம். நம்ம அதுக்கு அர்த்தம் என்னன்னு தலையை பிச்சுட்டு அதுக்குள்ளே போகணும். அது ஒரு தனி இன்பம். டு கோ இன் டு இட் அண்ட் கெட் இன் டு த க்ரக்ஸ் ஆஃப் இட் இஸ் தி மோஸ்ட் என்ஜாயபிள் திங் இன் திஸ் வேர்ல்ட். அதுக்கப்புறம் அசர வைக்கும் கரங்கள். ஒரே சமயத்தில் மென்மை, ஒரே சமயத்தில் சக்தி வாய்ந்த பலம். ஏனென்றால் அந்த பலத்தை அனுபவித்தவர்கள் தான் இந்த மகிஷாசுரன், சும்மனி சும்மன், சண்ட முண்டன் எல்லோரும். அசுரரை அழித்த கரங்கள், ஆனால் தே ஆர் அட்வான்ஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங். தோழிகள் அது பார்த்து அந்த கரங்களை பார்த்து புகழ்வார்கள். ரிஷிகள் என்ன பண்ணுவா, வாரி வாரி வழங்கும் அந்த கரங்களின் கொடைத்தன்மையை புகழ்வார்கள். ஆனால் பரமசிவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த கைகளின் மிருதுவான தன்மை எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும்.
அதுக்கப்புறம் கழுத்து சொல்கிறேன், சங்குக்கு ஒப்பான கழுத்து. எல்லாருமே ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, சங்கு இப்படி ஒரு மாதிரி வளைந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளைந்த கழுத்தாக இருக்கணும், நீண்டு சற்றே வளைந்த கழுத்து. கழுத்து நீளமாக இருந்தால் அது ரொம்ப அழகு, லாங் ஸ்டெம்ட் அப்படின்னு இருந்தால் ரொம்ப அழகு. அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் சோக்கர் போட்டுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி எல்லாருக்குமே அமையாது, நீண்ட கழுத்து சற்றே வளைந்து இருக்கணும். அதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு நகை போட்டுருக்கா சோக்கர் மாதிரி, நட்சத்திரங்களையெல்லாம் மாலைகளாக கொண்டு ஆபரணம் போட்டிருக்கா. இப்போ எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் வருது, அவளுக்கு கொஞ்சம் அப்படியே அப்படி வளைஞ்சு இப்படி இப்படி இருக்கும். அவ சொல்ல போப்பா, என்னால் வந்து ஹேண்ட்பேக்கை வந்து தோளில் மாட்டிக்கவே முடியல, விழருது, பொத்து பொத்துன்னு விழருது அப்படின்பா. நான் சொல்லுவேன், கவலையே படாதே, உனக்கு சாமுத்திரிகா லட்சணம், ரொம்ப அழகாக இருக்குது கழுத்து அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கழுத்து அப்படியே குழைந்து இருக்கணும், விரிந்து அப்படியே பட்டையாக இருக்கக்கூடாது, குழைந்து இருக்க வேண்டும் என்று சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறது. பரமசிவனின் கண்களுக்கு மனதிற்கு ஹிதமளிக்கிறது. அது என்ன, நயனங்களுக்கு ஹிதமளிக்கலாம், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சரி கண்ணுக்கு விருந்தாகிறதுன்னு சொல்லலாம். மனசிற்கு எப்படி ஹிதமானதுன்னா, அந்த தொண்டையிலிருந்து தான் ஹிதமான வார்த்தைகள் வருகின்றன, ஸ்வீட்டாக வருது அந்த வார்த்தைகள்லாம், சூதிங்காக இருக்குது, பியூராக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. வார்த்தைகளை வந்து முத்து முத்தாக வரணும் வாயிலேருந்து, வார்த்தைகளேருந்து தடித்த சொற்கள் வரக்கூடாது, வாயிலிருந்து வரக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வாயிலேருந்து வந்தாச்சுன்னா அவை நம்முடையது அல்ல. மற்றவர்களுக்கு இப்போ தெரியாமல் சொல்லிட்டேன் கொண்டா கொண்டா, அந்த வார்த்தைகளை நான் முழுங்குறேன் நம்மளால் சொல்ல முடியாது. எனவே வார்த்தைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக, செறிவாக, நாகரீகமாக, அழகாக வேணும். சில பேர் வந்து பேச ஆரம்பித்தா தேள் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருப்பான், அடுத்தது என்ன சொல்ல போகிறாளோன்னு பயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது வார்த்தை. இவங்களோட நம்ம பேசணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வர வேண்டும். அந்த மாதிரி இனிமையான வார்த்தைகளாக வரணும். அந்த மாதிரி தான் தேவியோட கண்டத்திலிருந்து அனகா, குற்றமே இல்லாத சொற்கள் வருகின்றன. எனவே தேவி வந்து சந்தோஷமாக அவளோட அந்த ஒரு வார்த்தையை பரமசிவன் வந்து ரொம்ப ஹிதமாக இருக்க இருக்கு, மனசுக்கும் ஹிதமாக இருக்குது, காதுக்கும் ஹிதமாக இருக்குது கேட்டுருக்கார். இன்னும் ஒரு அழகான ஓமை சொல்கிறார் நாயனா. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்தந்த கருத்துக்கேற்ப தேவியை அழைக்கிறார். இந்த இடத்துல ஹரகாந்தே அப்படின்னு அழைக்கிறார். என்னென்னா, பரமசிவனை முழுதாக தன் அழகினாலையும் பேச்சினாலையும் ஆக்கிரமித்து விட்டாள் தேவி. அவளோட சௌந்தரியத்தை கண்டு 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 அப்படியே சொக்கி போகிறார் அவர். அதை பார்த்து இந்த அவர் தலையில் இருக்கிற சந்திரன் பொறாமப்படுறானோ, இத்தனை நாள் வரைக்கும் இந்த சந்திரன் என்னை பார்த்து தான் எல்லாரும் ரொம்ப அழகுன்னு சொல்லின்னு இருந்தா, இப்போ இவன் உமை வந்த பிறகு என்னை யாரும் அழகுன்னு நினைக்க மாட்டேங்கிறா. ஒரே அகங்காரம், ஒரே பொறாமை, அதனால என்னாச்சா அந்த உடலை இழைக்க செய்து விட்டது அப்படிங்கிற. ஏன்னா ஜெலசி இஸ் லைக் அக்னி கன்சியூமிங் யூ, அப்படியே வந்து பேர்னிங் யூ இல்லையா, அந்த மாதிரி சக்தி இழந்து விட்டான் சந்திரன். ஏனென்றால் அந்த முகத்தாமரை நீரில் உள்ள தாமரைகளை வென்றுவிட்டது. இதுவரைக்கும் சந்திரன் தோன்றினால் தாமரைகள்லாம் என்ன பண்ணும், கூம்பிக்கொள்ளும், தோல்வியை ஒத்துக்கொள்ளும். சந்திரன் வந்துட்டான், இவனுக்கு முன்னாடி நம்ம அழகு இல்லை அப்படின்னு கூம்பிக்கொள்ளும். ஆனால் இப்போ தேவியினுடைய முகத்தாமரை வந்த பிறகு அந்த தாமரைகள் மலர்ந்தே இருக்கின்றன. அவனது கர்வத்தை அடக்கி விட்டதால் தாமரை கூட்டங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியே தேவியினோட முகத்தாமரையோட அழகை பருக ஆசை என்னும் வண்டு சுற்றி சுற்றி பறந்து கொண்டே இருக்கிறதாம். அப்படியே தேவியின் முகத்தாமரையை சுற்றி, இதை வந்து நான் இங்கே தான் பண்ணேன், இந்த பெரிய பாக்கியம் கிடச்சது, பாதுகா சகஸ்திரம் சுவாமி தேசிகன் எழுதினது. அதில் வந்து அவர் சொல்வர், லாவண்ய மறந்தாச பிரமத் பவலோகம் அம்பரம் பரிதகா அப்படிம்பார். அதாவது சுவாமி தேசிகன் சொல்கிற போது, திருமால் பாதங்கள் வந்து தாமரையாக இருக்குது, கைகள் தாமரையாக இருக்குது, முகம் தாமரையாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவரை சுற்றி ஒரே வண்டு கூட்டம் முயத்து கொண்டே இருக்கிறதாம். அதனால் அவர் வந்து காலில் வந்து செருப்பு போட்டுன்னு வெளியில் போகவே முடியலையாம், பார்வையை மறைக்கிறதாம். அப்படியே வண்டுகள் முயத்து கொண்டு இருப்பதனால எங்கே இருக்க பாதுகைகள்னு தேடுறாராம். அந்த மாதிரி ஒரு அதீத கற்பனை. அதே போலவே இதுலேயும் அப்படியே அந்த
தேவியின் முக்க தாமரை சந்திரனின் கர்வத்தை அடக்கி விட்டது. எனவே எல்லா தாமரைகளுக்கும் ஒரே சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கு எல்லாம். சந்திரன் தோற்றுவிட்டதாக தேவியிடம் அவனுக்கு அடுத்த வேலை என்ன கொடுத்துருக்காருன்னா, வாயில் காப்போன் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. யு பி அ காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான் தேவி. அது என்ன, எதை காப்பாற்று? புன்சிரிப்புடன் கூடிய அவளது அதரங்களை காக்கும் பொறுப்பு. நீ தான் தோத்து போயிட்டல, ஏதாவது ஒரு வேலை செய்ய. வாயில் காப்போனாரு, வாட்ச்மேனாரு, வாட்ச்மேனாக இருந்து தேவியோட அதரங்களை காக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள் என்று ஒரு கூறாமல் கூறி ஒரு வேலையை கொடுத்து விட்டதுன்னு நாயனா கற்பனை. தேவைதான் துவாரபாலகன், ஏனென்றால் அழகு பெட்டகமான உன் உதடுகளின் சிரிப்பு, அந்த கோவை பழம் போன்ற உதடுகள் யாரை மயக்கியது? விராகி என்று பெயர் கொண்டார் ஆசையே அற்றவர் என்ற பட்டப்பெயர் கொண்ட சிவன் இதயத்தில் புகுந்து ஆசை என்னும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு விட்டது அல்லவா? அதனால் அவ்வளோ ப்ரெஷஸ் ப்ரைஸ், ப்ரெஷஸ் பர்சன், அது காப்பாற்றணும். அதுக்கு ஒரு வாயிற்கா போன் வேணும். நீ இரு சந்திரா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்ததான் சிவே என்று அழைக்கிறார். சிவே என்று அழைக்கிறார் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக, ஏனென்றால் சிவனை கொள்ளை கொண்டவள் எனவே சிவே. நயனங்களிலிருந்து இது ஒரு அழகான கற்பனை பாருங்கோ, அம்பாளோட நயனங்களிலிருந்து அப்படியே அமிர்த ஆறு தங்கு தடை இல்லாமல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கண்ணிலேருந்து அப்படியே அமிர்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த மாதிரி ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடினதுன்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும்? ஆறு ஓடித்துன்னா பாலிட்டிக்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்ன வரும்னா, அணை போடணும் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? ஆறு பெருக்கெடுத்து ஓடினா அணை போடணும் குறுக்க அப்படின்னு ஆரம்பிப்போம். அதே மாதிரியே நாயனாக்கும் அதே கற்பனை தான் வருது. அவர் என்ன சொல்கிறார், அப்படியே அமிர்த ஆறு கண்ணிலேருந்து பெருகிறது. அப்போ பிரம்மா வந்து உனது மூக்கு என்ற அணையை படைத்திருக்கிறார், எள்ளுப்பூ போன்ற நாசி அப்படிங்கிற. நான் வந்து போன முறை கிராமத்துக்கு போயிருந்த பொழுது இதுக்காக எள்ளுப்பூ நான் பார்த்ததே இல்லை. எள்ளுப்பூவை பார்க்கணுன்னா தோட்டம் தோட்டமாக தோட்டம் தோட்டமாக அலைஞ்சு ஒரு எள்ளுப்பூவை பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே ஷார்ப் அஸ் வெல் அஸ் எ லிட்டில் ப்ராட் அட் தி எண்ட், அப்படியே மூக்கு மாதிரியே இருக்குது எள்ளுப்பு. அந்த மாதிரி நாசி தயாருக்கு நாச சேத்து அப்படிங்கிறார். நாசா சேத்து, அதாவது ராம சேத்து போல உமா சேத்து என்று சொல்லலாம், அல்லது நாசா சேத்து என்று சொல்லலாம், மூக்கு என்னும் அணை அப்படின்னு சொல்லலாம். அப்படி புகழ் பெறுகிறது. அதனால் கட்டாட்சம் என்ற அமிர்தம் ஆறு வெளியில் போக முடியல, அணை போட்டாச்சு இல்லையா? அதனால் தேவியின் முகத்திலேயே குடியிருக்கிறது எப்பொழுதும். அந்த கடாட்சம் என்ற அந்த அமிர்த ஆறு முகத்திலேயே குடிகொண்டிருக்கிறது. அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி அள்ளி தருகிறது அந்த கண்கள் அப்படிங்கிற. எவ்வளோ அழகான கற்பனை! இந்த கண்களோட அழகு, இந்த கடைக்கண் பார்வையோட அழக எத்தனையோ கவிஞர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஸ்ரீஸ்துதியில் வந்து சுவாமி தேசிகன் சொல்வர், கண்கள் அவ்வளோ அழகாக இருக்குது தாயே, இந்த கண்கள்லேருந்து வந்து கடாட்சம் வந்து கடைக்கண்லேருந்து வருது கடாட்சம். முழுக்கண்ணால் பார்த்தா நம்மளால் தாங்க முடியாது, அந்த கடைக்கண்ணால் வர கடாட்சம் வந்து என்ன செய்கிறதுன்னா அது போகும் திசையெல்லாம் செல்வங்கள் வந்து எங்கே போகிறது எங்கே போகிறது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பின்னாடியே ஓடுகிறதாம். என்ன கற்பனை பாருங்க, ஆர்த்தத்திரான விரதிபிகி அமிர்த சார நீலாம்பு வாகைகி அம்போஜானா முஷசிமிஷத்தாம் அந்தரங்கை அப்பாங்கைகி எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரத்தே தேவி திருஷ்டிஸ்துவதியா, எந்த எந்த திசையில் உன்னோட கடைக்கண் பார்வை போகிறதோ தஸ்யாம் தஸ்யாம் அந்த இடங்களிலெல்லாம் அகம் அகம் இக்கம் இதோ வந்துவிட்டேன் இதோ வந்துவிட்டேன் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லி தன்வதே சம்பதோகாகா
சம்பத்தின் பிரவாகங்கள் ஓடுகின்றன அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் தினமும் சொல்கிற கனகதாரா ஸ்தோத்திரம், அதுலேயும் ரொம்ப அழகான ஒரு கனகதாரா ஸ்தோத்திரமே அழகு, ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளோ அழகு. அதில் வந்து விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷ ஆனந்த ஹேதுரதிக்கம் உறவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மைக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் விந்தியோரோதர சகோதரம் இந்திராயாக. அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா, இந்த விஸ்வ இந்த உலகத்தில் இருக்கிற இந்திர போகங்கள் எல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியது. இந்திரனுடைய போகம் உனக்கு இந்த வாழ்நாளிலேயே அளிக்கக்கூடியது, அவ்வளோ அழகானது என்று சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்தபகம் வரோம் நம்ம, ஸ்ருங்கார வர்ணனம். ஸ்ருங்காரம் என்பது நவரசங்களில் ரொம்ப முக்கியமானது, அதுதான் இந்த உலகத்திற்கு ஒரு பிணைப்பை உண்டு பண்ணுகிறது. ஸ்ருங்காரம் இல்லைன்னா நம்ம இல்லை. பேசிக்காக அதை யோசிச்சு பாருங்க, ஒருவரிடம் அன்பு வைக்கவில்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பாக வேணாலும் இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இல்லை பாசமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பேசிக்காக அன்பு, அந்த அன்புங்கிறது தான் மனுஷன் எல்லாரையும் கட்டி போடுற ஒரு சங்கிலி. ஏன் இந்த விருத்தம் இந்த இதுக்கு வந்து ஸ்ருங்கார வர்ணனைக்கு வந்து ரதோத்தா விருத்தம்னு ஒன்று கொண்டு வர்றார் நாயனா. காவியகண்ட கணபதி முனிவர் அவரை நாயனா என்று செல்லமாக பெயரிட்டு அழைத்தவர் பகவான் ரமணர். ஸோ வந்து எதுக்காக ரதோத்த விருத்தம் அப்படின்னா, எல்லாமே வந்து காரணத்தோடு தான் இந்த பெரிவா எல்லாரும் எழுதியிருக்கிற ஒவ்வொரு கமா ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் எல்லாமே காரணத்தோட. ஸ்ருங்காரம் அப்படிங்கிறோம், ஸ்ருங்காரம்னா மனசுக்கு வருது, நினைவுக்கு வருது யார், மன்மதன். மன்மதன் வந்த உடனே அவனோட தேர் ஞாபகம் வருது இல்லை, ஏன்னா தேரில் அமர்ந்து கொண்டு தானே வருகிறான் மலர் தேரில். அதனால் ரதோத்தா விரத்தம், ரத்தம் அப்படிங்கிற வார்த்தை இதில் போட்டு ரதோத்தா விரத்தம்னு அமைக்கிறார். லலிதமாக வந்து மாந்தரை மயக்கும் தேன் எடுத்ததுமே ஒரு அபார கற்பனை. பார்வதியின் புன்சிரிப்பை வழக்கம் போல் சொல்கிற போது ஒரு இடம் சொன்னதை இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணலை அவர். நானும் தூண்டி துழவி பார்த்தேன், எங்கேயாவது ரிப்பீட் பண்ணியிருக்காரு ஒன்று இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது புது கற்பனை மிளிர அப்படியே நம்மளா அசத்துறது நம்மளை போட்டு. பார்வதியின் புன்சிரிப்பு ஒரு அரும்பு போல் இருக்குது அப்படிங்கிற மந்தகாசி கலிக்கா அரும்பு அப்படியே மொட்டை விழ போகிற அரும்பு. அது என்ன செய்கிறது, அரும்பால் என்ன செய்ய முடியும், அது செய்து விடுகிறது, அதிவீர செயல்களை செய்து விடுகிறது. பரமசிவன் கையில் வச்சிருக்கார் என்ன தெரியுமா, தைரியம் வைராக்கியம் அப்படின்னு ஒரு கடினமான கயிறு, அதை யாராலும் அறுக்கவே முடியாது. ஆனால் இந்த அரும்பு என்ன செய்கிறது, ஒரு கத்திரிக்கோலை போய் கத்திரிக்கோல் மாதிரி ஆகி கயிற்றை அறுத்து அவரை நெகிழ வைக்கிறது. சர்வ தைரிய குணசதகா சஸ்திரிகா சம்பராரி ஜெயகேத்து பட்டிகா, பட்டிகான்னா கத்திரிக்கோல், அவ்வளோ கனமான தாம்பு கயிறை போய் வைராக்கியங்கிற தாம்பு கயிறை போய் இந்த அரும்பு போல புன்சிரிப்பு ஒரு நிமிஷமாக கட் பண்ணி விட்டுடுறது. இந்த சீன் வந்து நீங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும், இல்லாட்டா இதோட முழு அழகு உங்களுக்கு தெரியாது. நான் பேசுகிற போதே நீங்கள் மனசுக்குள்ளே அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஏ ஸ்ருங்கார சீன் இது, ஸ்ருங்கார காட்சிகள் வருகின்றன, அதை நம்ம பேசுகிறத காட்டிலையும் மனசில் உணர்ந்தோம்னா அந்த அனுபவம் வந்து ஒரு பிரத்யேகமாக இருக்கும். முதல்ல சொல்கிற பொழுதே இந்த ஸ்ருங்கார சீனுக்கு செட் ஆகிற மாதிரி முக்தகாத்ரி அழகான பெண்ணே அப்படின்னு மனைவி அழைக்கிறார். அது ரொம்ப ஒரு பொருத்தமாக ஒரு பேஸ் செட்டப் ஆகிடுறது. என்ன நிகழ்ச்சி இதுன்னா, ஒரு சமயம் பரமசிவன் பார்வதி கையை பிடிச்சிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் சாயங்காலம் ஆறுது ஈவினிங் வாக் போயிட்டு வரலாம், அதுவும் கைலாய மலை சிகரத்திலே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறானோ. பார்வதியும் வரா அவரோட. இப்போ முதல் காரியமாக இவர் என்ன செய்கிறாருன்னா, கையில் இருக்கிற பாம்பு உடம்பில் இருக்கிற பாம்பெல்லாம் தூக்கி போட்டுறான். ரொம்ப அழகாக நான் என்ன சொல்கிறேன்,
எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுறானா. ஏன்னா சர்வலோக சுந்தரி அவளோட ஒரு வாங்க போகிற சிங்காரமாக ரொமான்டிக்காக போகிற, அப்போ எதுக்கு இடையூறாக பாம்பு புசு புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு பொருத்தமே இல்லாத பிஜிஎம் தான் இருக்கும் அது. அதுக்காக முதல்ல பாம்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகாக தேவியோட வாக் போக ஆரம்பிக்கிறார். அதை சொல்கிற ஒரு காட்சி ஸ்லோகமாக வருகிறது. முக்தபோகி கடக்கேன பணினா முக்த காத்ரி பர்க்ருஹ்யதே கரம் ஏகதா சசி கிஷோர சேகரக சஜர ரஜதா த்ரிபூமிஷு அந்த மூடு கேட்டா போல காட்சிகளை அமைத்து சீன் செட்டிங் அப்படி சீன்லாம் வருது. நைனா கவிதைகளாக வாங்க ரசிப்போம். தஸ்ய தத்ர பரிதகா பரிபிரம்மனு வல்லபாம் வகுல புஷ்ப சும்பினி. ஒரு காட்சி முதல்ல அவ ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரியறது. அது என்னன்னா தேவியின் கருத்த கூந்தலை ஒத்த அதே மாதிரி கலர் இருக்கிற இந்த வார்த்தையை கவனிங்கோ வாலிப வண்டு அப்படிங்கிறார். யங் எது இது இதெல்லாம் தான் அந்த காவிய குறும்பு. நான் சொன்ன மாதிரி பேசாமல் ஒரு வண்டுன்னு போட்டிருக்கலாம்ல, வாலிப வண்டு. ஏன்னா ரொமான்ஸ் வர இடத்துல சின்னவளாக இருக்கணும், யங்காக இருக்கணும், அதுக்காக வாலிப வண்டுன்னு செய்கிறதாம். வகுல புஷ்பத்தில் தேன் பருகி கொண்டிருக்கும் பெண் வண்டை முத்தமிட்டதாம். ரெண்டு பேரும் இதை சேர்ந்து பார்க்குறா. தேவிக்கு ரொம்ப வெட்கம் வந்து விடுகிறது. தலையை குனிந்து கொண்டு ஒரு நாண புன்சிரிப்பு சிந்திவிட்டு பரமசிவனின் கண்களை பார்க்க முடியாமல் தவிக்கிறாள். ஆனால் அவர் வந்து பேஷ் பேஷ் நல்ல காட்சி அப்படிங்கிற மாதிரி அதை ரசிக்கிறார் அவர். அடுத்தது பக்கத்தில் இன்னொரு மனம் கவரும் காட்சி. ஆண் மான் ஒன்று தன் காதலி பெண்மானை செல்லமாக கொம்பின் முனையால் சுரிந்து கொண்டிருந்ததாம். அதுதான் அதுக்கு தெரிஞ்ச ரொமான்ஸ். அதுதான் கொம்பால் சுரிஞ்சுட்டு இருந்ததான், செல்லமாக சுரிஞ்சுட்டு இருந்ததான். உள்ளிக்கன் வபுஷி ஸ்ருங்க கோட்டினா. அந்த பெண்மான் எவ்வளோ அழகாக இருந்ததான் தெரியுமா? சப்பல சாருலோச்சனாம், கண்ணு வந்து அப்படியே மான் கண்கள், மானை போன்ற மருண்ட கண்கள். அப்படியே இப்படி போகிறது இப்படி போகிறது இப்படி போகிறது இப்படி போகிறது பா அப்படியே அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும் கண்கள். அந்த மருண்ட மான் பார்வை பெண்களுக்கு அழகுன்ற சாமுத்திரிகாலட்சுமி சொல்லும். அந்த பெண்மானின் கண்கள் தேவியின் கண்கள் எப்படி பரமசிவனை வசமிழக்க செய்கிறதோ அதே போல் அந்த ஆண்மான் வந்து இந்த பெண்மான் பார்வையை பார்த்து கிறங்கி போகிறது அப்படியே. அதனால் சொறிவதை நிறுத்திவிட்டு வியப்புடன் பார்க்கிறதாம். இது என்ன ஒரு அற்புத காட்சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காதல் மிகுதியால் சொரிஞ்சு கொண்டு இருக்கு, அந்த பெண்மான் இப்படி திரும்பி பார்க்கறது ஆண்மானை. பார்த்த உடனே அந்த உல்லாசமான அழகை பார்த்ததும் ஆண்மானுக்கு தலகால் புரியல, சொரியறதையே நிறுத்திட்டு இவ்வளோ அழகா அப்படின்னு பெண்மானை பார்க்கிறது. கைலாசத்தின் உச்சியில் அழகிய பர்ணசாலைகள், சின்ன சின்ன பர்ணசாலைகள் ரொம்ப அழகாக காட்சியளிக்கின்றன. அதில் வாசலில் கோலம் போட்டிருக்கு, தோரணங்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றன, நல்ல அகில் புகை நறுமணம் எல்லாமே சேர்ந்து சொர்க்கலோகம் போல் இருக்கிறது. அது முல்லை புஷ்பங்களின் நறுமணம், குயிலின் குரல் எல்லாம் சிவன் மனதை மயக்கின. பர்ஃபெக்ட் ஃபாயில்ஸ் ஃபார் எ ரொமான்டிக் மூட் இல்லையா? புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிகள் எங்கே பார்த்தாலும் விழுந்து கிடக்கின்றன. பக்கத்தில் புவன சுந்தரி. எல்லா இடங்களிலும் மயக்கத்தை உண்டு பண்ணும் ஓசை காட்சிகள், தென்றல் காற்று. சிவபிரான் வேற என்ன செய்வர்? சொக்கர் என்று புகழ் பெற்றவர் சொக்கியே போனர். எங்கு கேட்டாலும் கிளிகளின் ஓசை, அடே கிறங்கி கிடக்கிறது அந்த இடம், இதுதான் நல்ல சமயம் என்று மன்மதன் மலர்பானங்களை பிரயோகம் செய்ய ஆரம்பித்தான்.
அவரும் மலரம்புகளால் தாக்கப்பட்டார். அப்பொழுதுதான் கைகளால் புவனசுந்தரி தோள்களை பற்றி பேச ஆரம்பித்தார். பேசும்பொழுது கண்ணோடு கண் கலந்தன. அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. என்ன காந்த கண்கள் அந்த கண்கள்! எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார், பிறந்து ஒரு வருஷமே ஆன மான்குட்டியின் கண்களாம். அது என்ன ஒரு வருஷமே ஆன மான்குட்டி? ரொம்ப நாள் உசுரோடு இருந்ததுன்னா அந்த மருள்ற தன்மை போயிடும். சரி, இப்படி தான் இருக்கும் மான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுட்டு மருளாமல் இருக்கும். ஒரு வருஷம் கூட ஆகலை. அதனால் அதுக்கு வந்து அதிகமாக மிரள்கின்றன அந்த கண்கள். அதனால்தான் இதெல்லாம் தான் இந்த கவிகளோட குறும்பு அப்படின்னு சொல்லுவா பெரியவா. இந்த காவிய குறும்பு என்று சொல்வார்கள். யா, போயட்ரிக் லைசன்ஸ் ஆல்சோ. என்ன பேசினார்? சரோஜ லோச்சனே, கண்கள் பற்றிய அழகு குறிப்பு வந்ததால் என்ன பேசினார்? கண்கள் பற்றிய அழகு குறிப்பு வந்ததுனால சரோஜ லோச்சனே என்று பேசுகிறார். தேவியை கூப்பிடுவதும் கண்களோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. கேள் தேவி, ஒரு பெண் குயில் ஒட்டு மாஞ்செடியில் மீது அமர்ந்து கொண்டு கூவுகிறது. மிக இனிமையான செயல்தான். ஆனால் பார்வதியே, நீ பேச ஆரம்பி, இந்த குயில் தன் கர்வத்தை தானே போக்கிக் கொள்ளும் என்று கூறுகிறார். அழகான வார்த்தைகள் சம்ஸ்கிருத லாங்குவேஜில் வந்து நிஜமாக நம்மளை அப்படியே மயக்க வைக்கிறது. இந்த பாருங்க, இந்த வார்த்தை காக்கலி கலக்கலம் கோகிலா, கோகிலா குயில், காக்கை காக்கலி கலக்கலம், அப்படியே ஒரு மாதிரி அழகாக கூவுறதான். அது கேட்குற பொழுது மனசு அப்படியே ரம்யமாக வச்சுருக்கு. கர்வம் உன்னதம் இயம் விமுஞ்சது அப்படிங்கிற தேவி, தென்றல் என் மனதை வருடி அசைக்கிறது. பிரியே, மலர்ந்த முல்லையின் நறுமணம் தாங்கிக் கொண்டும் மல்லிகையின் மகரந்தங்களையும் பரப்பி கொண்டு வரும் தென்றல் துளிர்களை மாத்திரம் அசைக்கவில்லை, என் மனதையும் சேர்த்து அசைத்து விட்டது. அந்த தென்றல் ஒரு குழந்தையை போல உன் வியர்வையை அப்படியே போக்கி ஆஸ்வாசம் அளிக்கிறது. மயில் தொகை போன்று நீண்ட உனது கூந்தலை பார்த்து இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற மயில்கள் எல்லாம் வெட்கி போய் ஓடிவிட்டன. என்னை மயக்குகிறது இந்த காட்சி என்று ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணனை செய்கிறார். சக்ஷுஷா சச்சுஷக சோததி தே சகோத்ரதா கைரவை நிசிதினே குசேஷயை கஷ்யபைர் அபி வசிஷ்ட பாந்தவை பூசு பர்வண இவ த்வே கோத்ரிணக. த்விகோத்ரிணக அப்படிங்கிறார். என்ன கற்பனை தெரியுமா? இப்போ வந்து வாதூல கோத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் கல்யாணம் ஆனப்புறம் காஷ்யப கோத்திரத்துக்கு போயிடுறா. அந்த மாதிரி இந்த கோத்திரத்துலேருந்து அந்த கோத்திரத்துக்கு போயிடுறா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார், உன் கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஒன்று ஆம்பல் மாதிரி இருக்குது, ஒன்று தாமரை மாதிரி இருக்குது. ஏன்னா ஆம்பல் வந்து ஆம்பல் பூக்களை மலரச் செய்யும், தாமரை தாமரைகளையும் மலரச் செய்யும். அதனால் ரெண்டு விதமான சௌந்தர்யம், ரெண்டு விதமான கருணை உன் கண்களில் அப்படியே கொட்டி கிடக்கின்றன. அதுக்கு வந்து உபமானம் இந்த மாதிரி, ஒரு கோத்திரத்தில் பிறந்த பெண் இன்னொரு கோத்திரத்தை ஸ்வீகரித்து கொள்வது போல என்று சொல்கிறார். எத்தனை மென்மையான பாதங்கள் அம்மா உனக்கு! இப்படி கரடுமுரடான பிரதேசத்தில் நடப்பது கஷ்டமாக இருக்கிறதா? நான் இவ்வளவு கூறியும் நீ மௌன முதிரை தான் தரித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த மௌனம் கூட எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் காமதேவன் உன் முகத்தில் தாண்டவமாடுவது தெரிகிறது. கண்களாலேயே பேசிவிடுகிறாயே என்று அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரொமான்டிக் கான்வர்சேஷன்.
தேவி பதில் சொல்லலை, ஆனால் முகம் வந்து அவளுக்கு அது பிடித்திருக்கிறது என்பதை காட்டி விடுகிறது. அந்த சிரசில், அவர் சிரசில் இருக்கிற அலங்கார சந்திர ஒளியில் கைலாச பர்வதத்துக்கு அந்த சிகரத்தில் ஒரு குளுமையான இடத்துல மயக்கிற மாலை வேளையில் அன்பு வயப்பட்ட மலைமகள் மலையரசன் அழகு மிளிர்கிறது. பார்வதி பரமேஸ்வரரின் லீலா வினோதங்கள் இருவரையும் சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்திற்கு செழிப்பு உண்டாக்கட்டும் என்று சொல்லி இந்த ரொமான்டிக் சீனை நிறைவு செய்கிறார். சந்து என்று துவங்கும் ஸ்லோகம். சந்து பூஷண சுதாம் ஸ்மிருதி தீதி வியக்த முக்த முக சோபயோர்மிதக தானி தானி கிரிஜ கிரீசயோ க்ரீடிதானி ஜகதோ விபூதயே. த்ரயோதசம் வந்துட்டோம். இந்த ஸ்தபகத்தில் தேவியின் கட்டாட்ச மகிமை தான் வருது. குரு ஸ்ரீ ரமண பகவானை துதிக்கிறார். இந்த கட்டாட்சம் எல்லா பிராணிகளுக்கும் தன்னால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் அனைத்தும் அனைத்துக்கிட்டும் ஒரே மாதிரி கருணை பிரவாகத்தை அவள் பொழுகிறாள். கௌரி கட்டாட்சகா சர்வேஷு தயாம் ததானகா. அந்த கட்டாட்சம் என்னையும் காப்பாற்றட்டும், எனது குரு ஸ்ரீ ரமண பகவான் அனைவரையும் காப்பாற்றட்டும் என்று சொல்லி, என் அஞ்ஞானத்தை போக்கட்டும் என்று சொல்லி, ரமணோ முனிர்வா மதியம் அஞ்ஞானம் அபாகரோத்து என்று கூறுகிறார். அந்த கடைக்கண் பார்வையை வந்து மேலும் துதிக்கிறார். நம்ம ஒரே ஒரு சம்பவம் வேணால் சொல்லலாம், ஏன்னா மீதியெல்லாம் சொல்லி ஆயிடுத்து. கிருஷ்ணரை பார்க்க குச்சேலர் வருகிறார். அதான் ஒரு பிடி அவலை என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு அவல் கொடுத்தாய் உன் மன்னி அப்படிங்கிற. சரின்னு அந்த அவல் எடுத்து ஒரு வாய் போட்டு கொண்ட உடனே கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்க்குறார் குச்சேலனை. அப்போவே செல்வங்கள் அவனுக்கு அங்கே வந்து விடுகின்றன. இரண்டாவது பிடியும் எடுத்து உண்டு விட்டு ருக்மிணியை ஒரு பார்வை பார்க்கிறார் கடைக்கண்ணால். உடனே ருக்மிணி சொல்கிறார், போகிறோம், நிறுத்திக்கோ உங்கள் கடைக்கண்ணால் பார்க்குறத, நிறைய கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு கண்ணால் ஒரு ஜாடை காட்டுகிறாளாம். இது இந்த கடைக்கண்ணோட கட்டாட்சத்தை பற்றி பெரிவா இதை பற்றி சொல்லுவார். அடுத்த பாடலில் ஆதிசங்கர பகவத் பாதாளை போல எனக்கும் அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆச்சாரியரை அந்த பார்வையாலேயே மகோன்னத நிலை பெற வைத்தாள், அத்வைத சித்தாந்தங்களை பரப்ப வைத்தாள். ஏக்கம் சத்து, ஒன்றே ஒன்றுதான் நிஜம், மீதியெல்லாம் தோற்றம் என்று கூறி மக்களுக்கு ஞான வழி காட்டியது போல எனக்கும் ஞான நெறியை புகட்டு அம்மா என்று வேண்டுகிறார். ஏன அங்கிதகா சங்கரகா ஏக தத்துவம் விஸ்வம் லுலோகே காளி கட்டாட்சம் வச்சனானி ததாத்து அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் காளிதாசனை பற்றி பேசுகிறது. பரம மூடல் காளிதாசன் என்ன பண்ணான் தெரியுமா? மேல் கிளையில் இருந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுகிறான். என்ன அந்த அடிக்கிளை வந்து வெட்டி முடிச்சாச்சுன்னா எல்லாருமே கீழே விழுந்தான், மரத்தோடு அவனும் கீழே விழுவான். அது கூட தெரியல, அப்படிப்பட்ட மூடனாக இருந்தவன். அவனுக்கு வந்து காளியோட கட்டாட்சத்தினால அமோகமான கவித்திறன் வந்து விடுகிறது. மகாகவி என்று பட்டம் பெற வைத்தவள் காளி. நாயனாவின் கருத்து மாத்திரம் இல்லை, அறிஞர் அனைவரின் கருத்துப்படி காளிதாசன் ஆண் உருக்கொண்ட சரஸ்வதி. போஜராஜன் சபையில் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா காளிதாசனோட மகிமை? ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை மாத்திரம் சொல்கிறேன். போஜன் சபையில் ஒருத்தர் எழுந்து நின்று கிளுக் கிளுக் அப்படின்னு ஒரு சப்தம் வைத்து ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். உடனே காளிதாசன் எழுந்து சொல்கிறான், ஒரு நதி ஓடுகிறது, கரையில் ஒரு நாவல் மரம் இருக்கிறது, எங்கிருந்தோ வந்த குரங்கு
அந்த கிளையில் உட்கார்ந்து கிளையை ஆட்ட நாவல் பழங்கள் ஒவ்வொன்றாக நதியிலே விழுகின்றன. அப்போ கிளுக் கிளுக் என்று சப்தம் கேட்கிறதுன்னு ஒரு கவி ஏற்றி கொடுக்கிறான். அடுத்ததாக போஜராஜா கேட்கிறார், டடண்ட டன் டன் டண்ட அப்படின்னு வரணும், இந்த சொற்கள் வரணும், இது எப்போ நடக்கும் அதை பற்றியும் நீ வந்து ஸ்லோகம் சொல்லும் அப்படின்னு. பளிச் அப்படின்னு பதில் வருது காளிதாசன் கிட்டேருந்து. யுவராஜ பட்டாபிஷேகத்திற்காக ஒரு பெண் தங்க குடத்தில் நீர் எடுத்து வருகையில் ராஜபவனத்தில் 31 படிகள் ஏறி விடுகிறாள். 32வது படியில் கால் சறுக்கி விழும் குடம் கீழே விழுகையில் டண்ட டன் டன் டண்டன்னு வரும், இப்படி தான் மாறி மாறி வரும் அப்படின்னு அவர் ஸ்லோகம் சொல்கிறார். இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள். அந்த சமையல தான் வந்து தண்டியும் இருந்தார். தண்டியோட மேதாவிலாசம் பற்றி அப்படியே பாராட்டி தேவியின் அசரீரி வாக்கு சொல்கிறது, கவிர் தண்டிகி கவிர் தண்டிகின சம்சயா, சந்தேகமே இல்லை, கவின்னா அது தண்டி தான் அப்படின்னு வருது அசரீரி வாக்கு. இது கேட்டவுடனே எல்லாரும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி என்னது இது அப்படின்னு நினைக்கிறா. காளிதாசனுக்கு மனசில் ஒரு ஒரு மாதிரி ஒரு சஞ்சலம். அதை போக்க தேவியே அங்கே தோன்றி விடுகிறாள். தோன்றி துவமேவாகம் 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 என்று சொல்ல, நீதான் நாம் நீதான் நாம் நீதான் நாம் அப்படிங்கிறார். இனிமேல் வந்து தேவி மாதிரி நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிறத விட இனிமேல் வேற என்ன பாராட்ட வேண்டும் காளிதாசனுக்கு? அந்த மாதிரி அருளை கொடுத்தைய நீ, அந்த அருளை எனக்கும் தரக்கூடாதா? நான் கேட்கிறேன். உமையின் கருணையினால் அவள் எனக்கு தேனளித்த வைபவத்தினால்தான் என்னால் கவியேற்ற முடிந்தது. அந்த கடாட்சத்தின் அருளால் தான் காவிய கண்டர் என்று ஆனேன். மகிழ்ச்சியோடு சொல்கிறார், எஸ்யாஹா கடாட்சஸ்ய திவாரி வீரியம் கிராமயம் மே விவிதோ விலாசகா. மேலும் வேண்டுகிறார், அம்மா உன் கணவர் தன் தலையில் வந்து ஈரம் வாய்ந்த கங்கையை வைத்து கொண்டிருக்கிறார், அதே போல நீயும் உன் உள்ளத்தில் தயை என்னும் ஈரமான குணத்தை வைத்து கொண்டிருக்கிறாயா கேட்கிறார். கரோது சீதேன விலோகித்தேன, உன் கட்டாட்சத்தால் என் தாபங்களை போக்கிவிடு. தேவியின் கட்டாட்சம் வந்து மக்களோட குலம் கோத்திரம் ஜாதி இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எவன் ஒருவன் பக்தி செய்கிறானோ அவனுக்கு அவனுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது. இவன் உயர்ந்த குலத்தவனா தாழ்ந்த குலத்தவனா, இவன் பெரிய வீட்டில் இருக்கானா சேரியில் இருக்கானா, இவன் ஜாதி என்ன, இவன் கோத்திரம், இதெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல. ஒரு காப்ளர் செருப்பு தேய்க்கிறவர் வெங்கடாச்சலபத்திட்ட ரொம்ப பக்தி இருக்கு. ஸ்லோகமெல்லாம் தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே எப்பவும் வந்து நாராயணா 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 வெங்கடேஷான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம மனசுக்கு பிடிச்ச இறைவனுக்கு அழகாக நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுது, ஒரு ஜோடி செருப்பு அழகாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதில் என்னெல்லாமோ வேலைப்பாடு செஞ்சு அவரோட சக்திக்கு மீறின வகையில் செருப்பு தைச்சு வச்சுருந்தார். செருப்பு தைச்சிட்டு வேண்டினார், வெங்கடேஷா இந்த செருப்புகளை நீ அணிந்து கொள்ளணும் அப்படின்னு தினமும் அங்கே சன்னதியில் வந்து வேண்டிண்டு அந்த பிராகாரத்தில் வெளி பிராகாரத்தில் உட்கார்ந்துட்டு படுத்துட்டுருவார். ஒரு நாள் வந்து அவர் தூங்கி கனவுல வந்து அவருக்கு வந்து பாதுகைகள் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் தோணித்து, சரி பக்கத்தில் மூட்டையில் தானே அவர் தேய்த்த செருப்புகள் இருக்கும், தடவி பார்த்தார் அங்கே இல்லை. சரி நமக்கு இதுக்கு கூட வந்து நமக்கு கருடம் இல்லை, வெங்கடாஜலபதி அணியணும் நம்ம பாதுகைகளை நான் வந்து இது பண்ணேன் காணவே காணலை அப்படின்னு காலையில் எழுந்து பார்த்தா பாதுகைகள் பத்திரமாக உள்ளே இருந்தது, ஆனால் ரொம்ப தேய்ந்து போயிருந்ததாம். அப்போ பெருமாள்கிட்டேருந்து அசரீரி வாக்கு வந்ததான், உன் பாதுகைகளை எடுத்துக்கொண்டு தான் நேற்று 7 மலைகளையும் சுற்றினேன் அப்படின்னு அசரீரி வாக்கு கிடச்சிதான். இதெல்லாம் வந்து பக்தனுக்கு தான் கிடைக்கும். பக்தன் செருப்பு தைக்கிறவனாக இருந்தான் என்னவா இருந்தால் என்ன, அவன் ஜாத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மனசில் பக்தி இருக்கணும், உண்மையான பக்தி இருக்கணும், நிறைவான பக்தி, நடக்கும் இது அப்படின்னு நம்பணும். ஒரு நிமிஷம் கூட வந்து சந்தேகப்படக்கூடாது, இது நடந்தால் நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது, நடக்கும் இது நடக்கும்,
இது நடந்தப்புறம் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன். அது கூட நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து பேரம் பேசக்கூடாது. நடக்கும்னு எப்படி காலை பற்றி கொண்டு சிக்கனை பிடித்தேன், மணிக்க வசக சொல்லு சிக்கனை பிடித்தேன், உன் காலை பிடிச்சிட்டேன், நீ உதறினாலும் நான் விட மாட்டேன், விடுறதா இல்லை அப்படிம்பார். அந்த மாதிரி பக்தி தருபவர்களிடம் அவள் வந்து அநேக அவள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காளோ அந்த அபிஷங்கள் எல்லாம் பூர்த்தி செய்கிறாள். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்லோகம் ஒரு மாதிரி வருது, அதை நம்ம வந்து போய்டிக் லிபர்ட்டி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தேவி உன் கட்டாட்சம் கால சர்ப்பம் என்று நான் கூறுவேன் அப்படிங்கிறார். அது என்னது கால சர்ப்பத்துக்கு போய் தேவியோட கட்டாட்சத்தை ஊமை அப்படின்னா, அது வந்து கண்ணிலிருந்து வர அந்த கட்டாட்சங்கிற கால சர்ப்பம் எவனை கடிக்கிறதோ அவன் உலகத்தை மறந்தாலும் மயக்கம் அடைவதில்லை. தேவியின் கட்டாட்ச கிருபை பெற்றவன் வெளி உலகை மறந்தாலும் ஆத்ம ஞானத்தில் ஊறி நிற்பான்னு ஒரு அர்த்தம். அதுக்கு விளக்கமாக அவரே சொல்கிறார், நான் காலசர்ப்பம் சொல்லிட்டேனே எல்லாரும் திடுக்கிடாதீங்க, அதுக்கு இது ஒரு பதில் அப்படிங்கிற. அடுத்தது ஸ்லோகம் டேக்ஸ் த கேக். கட்டாட்சகா தவாம்ப முக்தகா, முக்தகன்னா முட்டாள்னு அர்த்தம், அறிவில்லாதவன் அர்த்தம். அவள் அந்த போயட்ஸ் எடுத்துக்கிற ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஆட்டிடியூட் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு யுக்தி, அதாவது நிந்தாஸ்துதி அப்படிங்கிற வழியில் இந்த மாதிரி இகழ்வது போல புகழ்வது. அது கவி காளமேகம் வந்து இதில் ரொம்ப வல்லவர், கவிராயர் காளமேகம், காளமேக கவிராயர் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு பாடல் அவரோடது சொல்கிறேன், நீங்கள் சிரிப்பு எழுத முடியும். முருகனை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற பொழுது அவர் என்ன சொல்கிறார், முருகன் ரொம்ப பெரியவர், அவரை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா அவள் உறவுக்காரளெல்லாம் நம்ம சொல்லணும், சொல்லணும் இல்லையா. எங்கள் அப்பா யார் தெரியுமா, ரிட்டையர்டு ஐஏஎஸ். எங்கள் அம்மா யார் தெரியுமா, ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். எங்கள் அண்ணா யார் தெரியுமா, இந்த இதுக்கு வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி முருகனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது அவர் எல்லாரையும் நமக்கு அவள் அப்பா அம்மா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எப்படின்னா அப்பன் இறந்துண்ணி, முருகனோட அப்பா இறந்துண்ணி, பிக்ஷை எடுப்பவர். என்ன பிக்ஷை எடுக்கிறார் அவர், நம்மக்கிட்டேருந்து அன்புங்கிற பிக்ஷையை வாங்கிட்டு கருணைங்கிறத நமக்கு கொடுக்குறார். அது தெரியல, அப்பன் பிக்ஷாண்டி, அப்பன் இறந்துண்ணி, ஆத்தாள் மலை நீலி. முருகனோட அம்மா யார் தெரியுமா, மலை நீலி, காளியவோ, மகாகாளி. காளி அந்த அம்சம் இருக்கணும் இல்லையா. உலகத்தில் தீயவர்கள் அழிந்தால்தான் நல்லவர்கள் நன்றாக இருக்க முடியும், அதனால் அதை அழிக்கிற குணம் வேணும். அதை வந்து மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுற, அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி, ஒப்பரிய மாமன் உரி திருடி. தாய்மாமன்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு உறவு. அந்த தாய்மாமன் யாருன்னா, எல்லார் வீட்லேயும் போய் உரியிலேருந்து வெண்ணெய் எடுத்து திருடுறோம். கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார், அது என்ன பக்தர்கள் மனசில் அந்த பக்திங்கிற வெண்ணெய் உருகி இருக்குது, அதை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டு நமக்கு அருள் அளிக்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறது இந்த பாடல். அப்புறம் சப்பைக்கால அண்ணன் பெருவயற்றம் இவருக்கும், அவர் அண்ணன் இருக்கார், சப்பைக்கால் அவருக்கு, ஏன்னா அவராலேயே அவர் உடம்போட பாரத்தை தாங்க முடியல, அதனால் காலு சப்பை. பெருவயற்றான், உலகங்களை எல்லாம் தன் வயிற்றில் அடக்கி கொண்டிருப்பதால் பெருவயிற்றான், எங்கள் அப்பனின் மகிமைகள் இவை அப்படின்னு முடிக்கிறார். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிந்தாஸ்துதி. அந்த நிந்தாஸ்துதியிலேயே வந்து நாயனா இதை சொல்கிறார், தேவியின் கட்டாட்சத்தை முக்தஹா அப்படிங்கிற முட்டாள், ஏனென்றால் உன் கட்டாட்சம் என்ன செய்கிறது பார், உன் மணாளனை வெல்ல நினைத்த காமதேவனுக்கு துணை போகிறது. உன் கட்டாட்சம் தாமரை கண்ணால் பத்மாட்சி என்ற ஆன உன்னை காமாட்சியாக ஆக்கிவிட்டது. சிவனுக்கு விரோதியான மன்மத்தனை நீ பாராட்டுகிறாய், சிவனின் விரோதி உனக்கும் விரோதி இல்லையா, விரோதியோடு நீ இணையலாமா. காமனே உன் கண்ணில் குடியேற்றியதால் நீ காமாட்சியாகிவிட்டாயே, இது முட்டாள்தனம் அல்லவா அப்படின்னு கேட்குறார். இதில் இருக்கிற ஒரு அடிப்படை கருத்து என்னென்னா, ஈசனிடத்தில் தப்பு செய்தவனுக்கு கூட கருணை காட்டுகிறது தேவியின் கட்டாட்சம், இதுதான் அர்த்தம்.
நான் இதை இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துன்னு போவாருன்னு நான் நினைக்கல. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஷார்ட் ரியலி. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த கட்டாட்சத்தை துரியோதனனாக வர்ணிக்கப்படுகிறது. அது எப்படி? துரியோதனன் எப்போ பார்த்தாலும் கிருபாச்சாரியரோடு தான் இருப்பான். அதே போல் இந்த கருணை வந்து தேவி கட்டாட்சம் கிருபையோடு கூடியதாக இருக்கிறது. துரியோதனன் கர்ணனின் பக்கத்திலேயே இருப்பான். தேவியின் கட்டாட்சம் காதுகளின் சமீபம் இருக்கிறது. அந்த கட்டாட்சம் காது வர போகிறதுனால கர்ணங்கிற ஒரு சம்ஸ்கிருத பெயருக்கு காதுன்னு ஒரு அர்த்தம். துரியோதனன் ஸ்ரீமம் செல்வம் படைத்தவன். கட்டாட்சமும் ஸ்ரீ என்னும் செல்வத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த கட்டாட்சம் துரியோதனனுக்கு உவமையாக வர்ணிக்கப்படுகிறது. ஏன் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கற்பனை, அசந்து போனேன். துரியோதனாக வர்ணிக்கப்படுகிறதுன்னு ஒரு நிமிஷம் முழித்தேன் அந்த நோட்ஸை படிக்காமல். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்தா எனக்கு அது தோணலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆமாம் இல்லை அப்படின்னு தோன்றுறது. ஆமாம், இது கூட நமக்கு தோணலையே. கிருபாச்சாரியரோடு இருக்கிறார், கர்ணனின் பக்கத்திலேயே இருக்கான் துரியோதனன், செல்வம் படைத்தவன். இதெல்லாம் சேர்ந்து கட்டாட்சத்துக்கு அப்படியே அப்படியே கம்பேர் பண்ணுறோம். மேகமாக கட்டாட்சத்தை வர்ணிக்கும் பாடல். கட்டாட்சம் என்ற மேகம் கருணை மழை பொழிகிறது. வீட்டில் சுகமாக இருக்கிறவாளுக்கும் மழை இன்பமாக இருக்குது. வீடின்றி வாழும் மக்களையும் இன்பப்பட வைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப காஞ்சு போய் கடந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா நம்ம ஒரு நாள் மழையை ரசிப்போம், ரெண்டு நாள் ரசிப்போம், மூணாவது நாலு நாள் வந்ததுன்னா இது என்ன போர், எப்போ பார்த்தாலும் மழை அப்படின்னு சொல்லிவிடும். இது மனித இயல்பு. அதனால இவர் சார் திடீர்னு வர மழை எல்லாருக்கும் பிடிக்கிறது என்று சொல்லி அந்த மழையை ஜஸ்டிஃபை பண்ணுற. கட்டாட்சம் அருள் கிட்டவும் அரசபோகம் பெற்றிடுவான். அவன் வீடு அரண்மனை போல ஆயிடும். வீட்டை சுற்றிலும் காவல் வீரர்கள் இருப்பார்கள். அப்புறம் இன்னொரு விந்தையான ஒரு செயல், நமக்கு வந்து கொஞ்சம் செல்வம் வந்துடுத்துனா உறவினர்கள் வந்து விடுவார்கள். நமக்கு கூடவா இவ்வளோ உறவினர்கள் என்று நமக்கே தெரியாத ஒரு உறவு. என் ஷண்டகரோட மச்சினியோட அம்மாஞ்சியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுவா. வீட்டை சுற்றிலும் உறவினர்கள், ஏன்னா நம்ம பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அப்போ வந்துடுவா எல்லாரும். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த புற ராணிகள் போல சுகமாக என்ஜாய் பண்ணுவான். அவள் பணம் படைத்தவளை விட அவளுக்கு கவலை இருக்கும், இத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு இத்தனை பேரையும் நான் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இவா சௌக்கியமாக இருப்பாள், நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு நன்னா சிரிச்சுன்னு நன்னா சாப்பிட்டுன்னு சந்தோஷமாக இருப்பாள். இவா அந்த கட்டாட்சம் பெற்ற கற்றறிந்த கவிஞர்கள் எந்நேரமும் அந்த வீட்டை சுற்றி நின்று புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். காவல் வீரர்கள் இருப்பார்கள். கோழையானாலும் அவன் போர்க்களத்தில் வீரனாவான், வெற்றி பெறுவான். ஸ்வர்க்கம் அவன் புகழால் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கட்டாட்சம் என்னெல்லாம் இருக்கணும் உங்ககிட்டனா, அழகான பெண் அருகே இருக்கணும். ஐந்து புலன்களையும் மயங்கச் செய்யும் அழகு பெண் அருகே இருக்கணும். குற்றமற்ற பயன் தரும் கல்வி உன்கிட்ட இருக்கணும். குன்றாத செல்வம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மூன்றும் ஒருவரிடம் இருந்தால் அவன் தேவி கட்டாட்சம் பெற்றவன். நல்லோருக்கு இன்பம் தந்து துஷ்டருக்கு துன்பத்தையும் ஒருங்கே தரவல்ல அந்த கட்டாட்சம். முழுக்க முழுக்க இந்த சபக்க முழுக்க கட்டாட்சம் தான். எப்படியாவது அந்த கட்டாட்சம் எல்லாருக்கும் கிட்டி விடாதா அப்படின்னு துடிக்கிறார். தாயே, மக்களுக்கு பிறவி என்பது ஒரு வியாதி, பவாமயம் என்று சொல்வார்கள். இதை வாதம், பித்தம், கபம் மூன்றின் காரணமாக காம, லோப, குரோத மூன்றும் சேர்ந்து பவாமயம் என்ற சம்சார நோய் வந்து விடுகிறது. இதை போக்க உன் கட்டாட்சங்கிறது ஒன்று தான் இருக்க மருந்து. இந்த மருந்து கடைகள்லாம் பிரிஸ்கிரிப்ஷனில் கிடைக்காது. பக்திங்கிற விலை கொடுத்தா தான் இந்த மருந்து நமக்கு கிடைக்கும். அதனால் தேவியே, பக்தி செய்ய வைத்து விடு என்னை. நான் மருந்தை கட்டாயம் வாங்கிவிடுவேன். வீட்சித்த பேஷஜம் தே கிரீணானி பக்தியா யதபோகோ கியத்யா. பக்தி செய்ய வைத்து விடு, சிம்பிளாக அதை பண்ணிவிடும், நான் வாங்கிடுறேன், இந்த மருந்தை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிற. இதோட 13வது ஸ்தபக்கம் முடியறது. அடுத்தது வந்து காளி, அப்புறம் கௌரி, குண்டலினி அப்படின்னு மூவரின் தன்மையை பற்றி துதித்து பாடுகிறார். காளி, குண்டலினி,
கௌரி எல்லாரும் வேற வேற ரூபத்துல இருக்கா, வேற வேற தன்மைகள் இருக்கா, ஆனால் அவ எல்லாரும் ஒண்ணுதான். இந்த உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது சக்தி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நிரூபிக்கிறார். இதுல பெயரில் தான் வேறுபாடு, அவள்தான் இந்த உலகம், உலகம் அவளுள் அடங்கி இருக்கிறது. நம்ம காலன்னு மாஸ்குலைனில் மாஸ்குலைன் ஜெண்டரில் சொல்கிறோம், காளி என்று ஃபெமினைன் ஜெண்டரில் சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான், ஒரே சக்தி தான். நம்ம வசதிக்காக ஆண் பெண்ணுன்னு பிரித்து நம்ம வழிபடுகிறோமே தவிர உண்மையில் அந்த சொரூபம் அம்பாள் தான். உலகத்தில் நம்ம தெரிஞ்ச வரைக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும், சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ் இல்லையா? யோசித்து பாருங்க, நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு உலகம் இருப்பதில்லை. நேற்று மலர்ந்த பூக்களை இன்று நம்மால் பார்க்க முடியவில்லை. எப்படியோ ஒரு விதத்தில் உலகம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நம்ம மைண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் உண்டு பண்ணுபவள் காளி. ஏனென்றால் அவள் முழுமையானவள், தட்ச பிரஜாபதியின் ஒரே மகள் சதிதேவி, அவள்தான் அதிதி, துண்டிக்கப்படாதவள், முழுமையாக இருப்பவள், அவள்தான் காளி. பரிணாம குணங்கள் கொண்டதால் காளி. அவள் தான் வந்து இந்த நம்ம ஜீவாத்மாக்கள் உடம்பில் குண்டலினி சக்தியாக இருந்து அப்படியே வந்து விழிப்புடன் இருக்கிறாள். நம்ம உடம்பில் விழிப்புடன் தான் இருக்கிறாள். 6 ஆதார சக்கரங்கள் நம்ம உடலில், அதில் முதல் சக்கரம் மூலாதாரம். அதிலிருந்து ஒரு ஜுவாலை கிளம்புகிறது, 6 சக்கரங்களை தாண்டி சகசிராரத்துக்கு வரும்பொழுது அது சோமன் என்று ஒரு அமிர்தமாக பொழிகிறது. அந்த 6 நம்ம வந்து ஒவ்வொரு ஆதாரங்களில் அந்த சக்தியை நிலைநிறுத்தி அதற்கு வேண்டிய உபாசனைகள் பண்ணணும். அதில் வந்து முதல் 2-3 நவாவரணங்கள் இருக்கும், கமாட்சி நவாவரணங்கள். நாங்கள் பாடின பொழுது அதை முற்றிலும் அறிந்து கொள்ளும் ஒரு பேர் கிடைத்தது. அது ஒவ்வொரு ஆவரணம் ஒவ்வொரு திரையாக மறைத்த திரையை விலக்கி கொண்டு வரும்பொழுது முதல்ல ஒரு 1, 2, 3 சுமாராக கஷ்டமாக இருக்கும். 4வது ஒரு நிலைக்கு வந்து நான் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு ஸ்திரமான பாவம் வரும். 5வது இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்றால் போல வெங்கடகவி வந்து ராகங்கள் தாளங்களில் அமைச்சிருப்பார். ரொம்ப அற்புதம் அது. அந்த 5வது தாளம் வந்து ரொம்ப சங்கடமான தாளம், ராகமும் அந்த மாதிரி சங்கடமான ஒரு ராகம். அது அந்த நிலைமையில் உபாசகனுக்கு உன்மத்த நிலை ஏற்பட்டு விடும். கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சது போல் ஆகுமா? ஏன்னா சக்தி பாதி உள்ள புகுந்திருக்கும். அந்த சக்தி படுத்துகிற பாட்டில் இவனுடைய வாசனைகள் இருக்கும் இல்லையா, அந்த வாசனைகளும் இந்த சக்தி படுத்துகிற பாடும் தாங்க முடியாமல் அலமலந்து போவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து ஜீவாத்மாக்களின் உடலில் தேவி வந்து நிறைய மாற்றங்களை செய்கிறாள். அந்த குண்டலினியை விழிப்புற்ற போது தான் நமக்கு அந்த சக்தியை பற்றி தெரிகிறது. அக்னிஸ்துவம் சோமஸ்துவம் அப்படிங்கிற, நீ ஏன் அக்னி, நீ ஏன் சோமன், மூலாதாரத்தில் ஒளிர்கிறாய், சகசிராரத்தில் வழிந்தோடும் அமுதமும் நீ தான், அதை பருகுபவளும் நீ தான், நான் என்னம்மா செய்தேன், தவம் செய்தேன், இப்படி உன்னை உணர்ந்து கொள்ள என்று நெகிழ்ந்து போகிறார். நான் பிரமாதமாக எதையும் செய்யலை, நீ கொடுத்த தேனை உண்டேன், கவிதைகள் பாடினேன், அவ்வளோதான். எல்லாரும் இந்த உலகத்தில் சொல்கிறார் அன்னதானம் பண்ணுறது தான் பெரிய தானம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலை, கொஞ்சமாக சம்பாதிச்சேன், சம்பாதிச்ச வச்சுட்டு என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டேன், நான் தானமே பண்ணலை, அன்னதானமே பண்ணலை. குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை என்றபடி நீ என் குற்றத்தை கண்டுகொள்ளாமல் அனுகிரகம் செய்கிறாயே அப்படின்னு உருகி போய் இந்த ஸ்லோகம் பாடுகிறார். ஸ்வாகதம் சகல லோகனுதாயை, ஸ்வாகதம் புவனராஜ மகேஷை, ஸ்வாகதம் மயி வ்ருஷம் சதயாயை,
स्वागतम दस सतारम इताये। முன்னாடியே பாட சொல்லிட்டேன் இந்த ஸ்லோகத்தை, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கு கேளுங்க. அன்னதானத்துடைய மகிமையை பற்றி அவர், நான் ஒன்றுமே அன்னதானம் பண்ணலையே அப்படிங்கிற, அன்னதானம் என்பது மிக உயர்ந்தது, எல்லா தானங்களையும் விட உயர்ந்தது. கர்ணன் வந்து எவ்வளோ பெரிய கொடையாளி, கரெக்ட். கர்ணன் வந்து என்ன பண்ணால், இறந்து போனப்புறம் சொர்க்கத்துக்கு போனான். அங்கே வந்து ஆனால் பயங்கரமாக அவனுக்கு பசி. நந்தியிடம் போய் கேட்டான், இது என்ன இப்படி பசிக்கிறது எனக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ நந்தி சொன்னார், நீ நிறைய தானம் பண்ணியிருக்க, ஆனால் அன்னதானம் பண்ணலை, அதனால தான் பசி. நீ இந்த ஆள்காட்டி வரலை எடுத்துன்னு வாயில் வச்சுக்கோ, சுவைத்துப்பார், அப்போ உனக்கு பசி தீந்துடும். அதே மாதிரி வச்சுன்னா பசி தீந்துடுத்து, இது என்ன அதிசயம் என்று நந்திகிட்ட கேட்கிற பொழுது நந்தி சொல்கிறார், கிருஷ்ண பகவான் வந்து அஸ்தினாபுரம் வந்தார், தூதுவர் வந்தார். அப்போ துரியோதனன் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டான்னு தானே வந்து அவரை ரிசீவ் பண்ணலை, கர்ணனை தான் அனுப்பி வைக்கிறார். வீதி வலம் வர அப்போ கர்ணன் வந்து அந்த ஆள்காட்டி வரலால் விதுரர் வீட்டை சுட்டி காட்டுகிறான். காட்டி, உங்கள் பக்தன் விதுரரை விருந்திட ஆர்வம் கொண்டு இங்கே இருக்கார். ஆனால் துரியோதனன் மாளிகையில் பிரமாதமாக விருந்து படைச்சிருக்கார், நீங்கள் அங்கே தான் வரணும். அதுக்குள்ளேயே உள்ளேந்து விதுரர் ஓடி வரார், கண்ணா கண்ணா இது உங்கள் வீடு, என் வீடு இல்லை, வாங்கு என்னோட தங்குங்கள் அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்ட உடனே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இங்குள்ள என் வீட்டில்தான் நான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி இறங்கி போய் விதுரரோட உபச்சாரத்தை ஏற்றுக்கிறார். அதுலேயும் ஒரு வேடிக்கை என்னென்னா, விதுரர் வந்து கேழ்வரகு கூழ் பண்ணி போடுறாராம், வாழை இலையில் அது கொஞ்சம் ஓடுறதான். ஓடினவனே கண்ணன் வந்து ரெண்டு கைகளையும் அந்த வாழை இலையால் அதை தாண்டி போகக்கூடாது, வாழை இலையை பிடிச்சிக்கிறாராம், அப்பவும் ஓடுறதான். அதனால் மேலே இன்னொரு ரெண்டு புஜங்கள் இல்லை, அதையும் வந்து சேர்த்து அதை பிடிக்கிறாராம். அப்போ விதுரர் சொல்கிறாராம், நீ இந்த மாதிரி நான்கு புஜத்தோட காட்சி அளிக்கணுங்கிறதுனால தான் நான் கேழ்வரகு குழு படைச்சு உனக்கு போட்டேன் அப்படிங்கிறாராம். இப்படி வந்து அந்த ஆள்காட்டி விரலை கர்ணன் வந்து சுட்டி காட்டியதால் அந்த விரலை சுவைக்க உன் பசி நீங்கியது, மற்றபடி நீ ஒன்றும் புண்ணியம் பண்ணலை, இந்த வீட்டில் உனக்கு அண்ணன் இருக்குன்னு சுட்டி காட்டினேன் அவ்வளோதான் பண்ணினேன் அப்படிங்க. வாரியார் சொல்கிற கதை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிறுவன் அன்னதானம் செய்ய என்ன பலன் அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசி மன்னனுக்கு 10 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, நீ போய் சொல்லு அவர்கிட்ட, அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே அதை வந்து தங்க தட்டில் வச்சு இங்கே கொண்டு வந்து கைப்படாமல் உங்ககிட்ட காட்ட சொல்லு, அப்போ உனக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்து அதே மாதிரி காசி மன்னன்ட்ட சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண் குழந்தை பிறக்க போகிறதா, சரி நான் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு கொண்டு வரேன். தங்கத்தட்டில் வச்சு கொண்டு வந்த உடனே அந்த குழந்தை வந்து இந்த சிறுவனை பார்த்து சிரித்துதான், சிரித்து விட்டு அன்னதான பலன் அறியத்தானே நீ வந்தாய் என்று பேசியதான் பிறந்த குழந்தை. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, நான் உன்னுடன் 10 மாதம் முன்னால் பரணில் தூங்கிய ஒரு வேடன், பசிக்கு உணவு கொடுக்க உன்னை கேட்டேன், நீ உன் மனைவியிடம் கேட்டாய். வழக்கம் போல் உன்கிட்ட கெஞ்சினான், ஒரு அதிதி வந்திருக்காரு அவருக்கு பணம் வந்து உணவு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணா, மகா பொல்லாதவோ, அவன் வந்து வச்சுருக்கிற உணவில் பாதியை தான் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நீங்கள் ரெண்டு பேருமா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வேடனுக்கு மனசு வரல, ஐயோ பாவம் சின்ன பையன் வந்து கேட்குறான்ட்டு தான் சாப்பிடாமல் தன் உணவையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து விடு, குழந்தை சிறுவன் அவனுக்கு கொடுத்து விட்டு அவனை வந்து பரண்டில் படுக்க வைக்கிற போது ஓரமாக படுத்தா எங்கேயான் புரண்டு கீழே விழுந்தான்னா காட்டு மிருகங்களுக்கு இரையாகிவிடும் என்று அவனை நடுவில் படுக்க வச்சுட்டு தான் ஓரமாக படுத்துக்கிறான். இது அவன் மனைவிக்கு தெரியாது, குழந்தை தான் ஓரமாக படுத்துன்னு இருக்குன்னு நினச்சிட்டு தூங்குற போது அந்த வேடனை தள்ளி விட்டுறான் கீழே.
தன் ஹஸ்பண்டுன்னு தெரியாது, குழந்தைன்னு நினச்சினா அவனை தள்ளி விட்டுறான். கீழே வந்து காட்டு மிருகங்கள் அவனை அடித்து கொன்று விடுகின்றன. ஆனால் அந்த வேடன் நான் தான், நான் உனக்கு உணவு அளித்ததுனால காசி மன்னனுக்கு குழந்தையாக பிறக்கும் பேரு கிடைத்ததுன்னு சொல்கிறேன். இது வந்து அன்னதானத்தின் ஒரு பெரிய பலன். அந்த அன்னதானத்தை நான் செய்யலை, ஆனால் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறியே அப்படின்னு உருகி போகிறார் அவர். ரமணரின் உபதேசமும் இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். தனக்கு அவர் உபதேசம் பண்ணது விருபாட்சி குகையில் பண்ணது, எல்லாருக்கும் நான் என்ற அகங்காரம் உள்ளது, அதுதான் பிறப்பு இறப்பின் மூல காரணம். நான் என்ற தன்மையே அகங்காரம். ஒவ்வொருவரும் நான் நான் என்று சொல்வது இந்த உடலைத்தான். நான் என்பது எனதுன்னு ஆகிவிடுகிறது. நான் அதை செய்தேன், இது என்னுடையது என்ற பாவனை. நான் என்பது உடல் அல்ல என்று சில சமயங்களால் நம்மால் அறிய முடிகிறது. ஏனென்றால் நான் பேசினேன் என்று சொல்வது போய், நம் வாய்தான் பேசியது. ஆனால் நான் எங்கே உள்ளது என்று உட்பக்கமாக சிந்தித்து பார்த்தால், பஞ்ச இந்திரியங்கள் நான் அல்ல, பஞ்ச கர்மேந்திரியங்கள் நான் அல்ல, மனதும் நான் அல்ல என்று தள்ளிக்கொண்டே போய் கடைசியில் அறிவித்து எட்டுவது ஒன்றுமல்ல. ஏனென்றால் எல்லாம் அறிவுமயம், பிரஜானம் பிரம்ம என்றபடி அறிவுதான் ஆத்மா என்று உணர்ந்தால் அதுதான் மோக்ஷம், அதுவே மோக்ஷம். இதுக்கு ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு பெரிய சயின்டிஸ்ட், மஸ்ட் ஹவ் ஹர்ட் ஆஃப் ஹிம். உலகத்தை ஒன்றுபடுத்தும் சக்தியை நான் கண்டுபிடிப்பேன்னு சவால் விட்டார். 10 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் அவர் சொன்னார், எல்லாவற்றையும் இணைக்கும் சூத்திரங்களை கண்டுபிடித்து விட்டேன், அதாவது ஃபார்முலே கண்டுபிடிச்சிட்டேனோ, ஆனால் அதில் மனித மனங்களை இணைக்க முடியவில்லை, நான் தோல்வி பெற்றேன் என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம ஆன்மீகவாதிகள் அதில் போய் நம்ம மனதை பொருத்தும் ஒரு கலையை கற்றிருக்கிறார்கள் மெய்ஞானிகள். அதைத்தான் சர்மாத்ம பாவம் என்று சொல்கிறார்கள். அதில் போய் உடலை இயக்கும் சூத்திரங்களை கண்டுபிடித்து அந்த சூத்திரங்களோடு நம்ம மனசு ஒன்றி போகணும். மனசை ஒன்றுபடுத்தும் வித்தை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நம்ம ஆன்மீகவாதிகள் மெய்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பஞ்சாதசகா, இதுதான் இறுதியான ஸ்தபகம். தேவியின் வைபவம் ஸ்வாகதா கிருதம் அப்படின்னு வருது. எப்படி துதிப்பது அவளை? வேதங்களின் ஸ்பெஷல் பெயர் கொண்ட வியோமகேசன் என்னும் சிவனின் பத்னி அவள், பிரியமானவள். அந்த பிரியமானவள் ஈசனின் மனைவியாக பரமாகாசத்திலிருந்து சூரிய மண்டலம் சந்திர மண்டலத்தில் அடியெடுத்து வைக்கிறாள். இது என்ன, அடியெடுத்து வைக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, வைத்த அடி ஆகாசத்திலிருந்து எடுத்து வைக்க வேண்டும் இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடி வைக்கணும், அப்புறம் இந்த பாதத்தை எடுத்து வைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தேவி செய்யவே இல்லையா, முன்வைத்த காலை எடுக்காமலேயே மற்றொரு இடத்திற்கு போகிறாளாம். விந்தையாக இருக்கிறது என்று நாயனா புகழ்கிறார். சந்திரலோகம் போகும்போதும் காலை எடுக்காமல் நடக்கும் அந்த தேவியின் வைபவம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நைவ முஞ்சதி பதம் பத்த பூர்வம் நோத்தரம் ரஜதி ந ஏஷ புரந்திரி என்று சொல்கிறார். தேவியை எப்படி பார்க்கிறார்கள் பேரறிவாளர்கள், அதாவது காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்கிறத நாத்திகவாதிகள் கூட ஒப்புக்கொள்ள வேண்டிய வாதம் தான் இல்லையா. தேவி எப்படி பார்க்கிறார்கள், ஒரு ஆபரணம் தங்க நகை இருக்குது, அதை பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறோம் நம்ம. அது காரியம், காரிய உருவான ஆபரணம், அதில் காரணமான இருக்கிறது தங்கம். அதே போல் காரிய ரூபமான பானை வாங்குகிறோம் வீட்டு உபயோகத்திற்கு, அந்த காரண ரூபமாக மண் இருக்குதுல, காரியம் காரணம் ரெண்டும் தேவியின் லீலைகள் தான். அவ தான் எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கா, எல்லாத்திற்கும் காரியமாக இருக்கா. பரிணாம மாற்றம் ஏற்படுகிறது. மனம் புத்தி எண்ணம் இது மூன்றும் ஒன்று கூடி நம்மளால் உணரப்படுகின்றன. இந்த மூன்றும் மனம் புத்தி எண்ணம் இது மூன்றும் இல்லைன்னா இந்த உலகமே சக்கை, ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை வெறும் சக்கை தான்.
இந்த பொருட்களின் சாரம் பொருட்களில் மறைந்திருக்கின்றன. அவளோட சக்தியினால பரிணாம சக்தியினால அது வந்து நமக்கு பயனுள்ளவையாக விளங்குகின்றன. பிராணபுத்தி மனசாமிக வர்க்கா சாரபூதேதி சூரி ஜனோக்திஹி என்று அந்த வாக்கியம் வருகிறது. இது வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் இருக்கிற கருத்து. இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது, நம்மால் அதை பார்க்க முடியாது, வெளியே தெரிவதில்லை. செக்கில் வைத்து ஆட்டின் அப்புறம் தான் தெரியறது எள்ளுக்குள்ளேருந்து எண்ணெய் வருதுன்னு தெரியுது. அது மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு சாரமான ஒரு வஸ்து இருக்குது. அதை அறிஞர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், தயிரை கடைந்து நம்ம வெண்ணெயை எடுப்பது போல அந்த புத்திங்கிற அந்த மத்தை வச்சுட்டு அதை கடைந்து அந்த வஸ்துவை பெறுகிறார்கள். சாரமீஸ்வரி திலேஷ்விவ தைலம் தேதியா மதனதோ விதேகம் தே பவந்தி விபுதாகா என்று சொல்லப்படுகிறது. புத்திங்கிற மத்தை வச்சு நம்ம கடைஞ்சா, வெண்ணெய் கடையிற மாதிரி கடைஞ்சா நமக்கு அதில் இருக்கிற சாரம் தெரிந்துவிடும். இரும்பு உருண்டை எடுத்து ஜுவாலையில் போட்டால் என்ன ஆகும், நெருப்பு பிண்டமாக ஆகிடும். அதே போல் நம்ம சரீரம் என்ன பண்ணுறது, நம்ம உடல் என்ன பண்ணுறது, சித் சக்தி என்ற அக்னியில் இந்த தபஸ் வலிமையாக ஜாஜ்வல்யமாக விளங்குகிறது. தபஸ்விகளை பார்க்குறோம், மகான்களை பார்க்குறோம், என்ன சொல்கிறோம் நம்ம, பா கண்ணை கூச வைக்கிறது தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அவள் வந்து அந்த தபஸ்விகளோட உடலே வந்து ஜாஜ்வல்யமாக ஆகிவிடுகிறது தேவியினுடைய கருணையினால். அதனால்தான் தேவியை வந்து சிதக்னி குண்ட சம்பூதா என்று நாம் சொல்கிறோம். இதுதான் ஆன்மநிலை. இருளாக இருந்த அந்த ஆத்மா தபஸ்னால ஜோதி மயமாகி அது வந்து விளங்குகிறது, தேவியை அடைகிறது. அந்த பாபங்கிற களங்கம் போயிடுறது நம்மக்கிட்டேருந்து. அக்னி போல பரிசுத்தமாக ஆகிவிட்ட புருஷன் அரணிக்கட்டையிலிருந்து அக்னியை எடுப்பது போல பிராணவாயுவை சரீரத்திலிருந்து ஜொலிக்கச் செய்கிறான். எல்லாருக்கும் ஒரே விதமான ஆக்சிஜன் தான் உள்ளே இருக்கு, அவளுக்கு மாத்திரம் என்ன, அப்படி ஜொலிக்கிறது அந்த உடம்பு. அவள் ஒன்றும் மேக்கப் போடுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல, பார்த்தா அந்த தேஜஸ் நம்மளால் தாங்கிக்க முடியல. ஏனென்றால் அப்படி சுபாவமாக ஜொலிக்க செய்கிறது மனசு தேவியினுடைய கருணையினால். பிராணாயாமம் செய்கிறான், யோக சித்தி பெற்று சகசிரார அமுதத்தை பருகுகிறான். சோமரசம் பீபதி என்பதால் சோமப்பன்னு பேர் அவனுக்கு. ஆத்மாவை ஒரே நிலையில் வைத்திருப்பதால் நித்யா அக்னிஹோத்ரின்னு பேர். தினம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டாம், ஆத்மா ஒரே நிலையில் இருந்தால் அவனுக்கு பேர் நித்யா அக்னிஹோத்ரி. தேவியின் ஆனந்த நிலையை தியானம் செய்து 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 அவனோட ஆத்மாவே ஆனந்தமயமாக மாறிவிடுகிறது. மோதரூப கலையா தவ தப்தம் மண்மயம் பவதி என்று சொல்கிறது. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே என்று வேதவாக்கியம் பிரமாணமாக இதுக்கு வருது. நாயனா வியந்து போகிறார், நீ சின்மயி, நீ ரசா ரசம் வந்து பானம் நீ செய்கிறாயா, இல்லை பருகப்படும் ரசம் நீயா, அந்த ரசமும் பருகும் நீயும் சேர்ந்திருக்கிறாயா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று வியந்து போகிறார். சகசிராரத்திலிருந்து அப்படியே அமுத மழை அமிர்த மழை பொழிகிறது தபஸ்விகள் மேலே. அந்த மழை பொழிந்து புத்தி என்னும் பயிரை வளர்க்கட்டுங்கிறார். இந்த உடம்புங்கிறது ஒரு க்ஷேத்திரம், வயல், அதில் முளைத்து புத்தி தான் பயிர். சகசிரார அமிர்தம் மழை, அந்த சகசிரார அமுதத்தில் குடியிருக்கிறாள் உமை. அமுத மழையை பெய்விக்கிறாள். நமது அஸ்தி அதாவது நம்ம எலும்பு இருக்குல்ல, எலும்புக்குள்ள மஜ்ஜைன்னு இருக்கு, அந்த மஜ்ஜையின் சாரத்தையே அமிர்தமயமாக மாற்றுகிறது. உஷ்ணமே இல்லாமல் இருக்கு, தோஷம் இல்லாமல் இருக்கு, அறிவுமயமாக இருக்கு, எலும்புகளில் அதிவேகமாக பாய்கிறது. சம்பு சுந்தரி இத்தனை தூரம் சொல்லிட்டு சம்பு சுந்தரின்னு அழைச்சு சோமரசத்தை யோகிகளின் பார்வையால் நன்றாக பிழியப்படுகிறது. அதை நான் அடைகிறேன், அக்னி சோமியம் என்ற யாகத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற. உனது இருப்பு மோதகலையாக சிரசில் இருக்கு, உனது கண்ணில் அறிவு ஜுவாலையாக இருக்கு, உன்னை ஜுவலன சக்தியை தரிசிப்பவன் யோகியாகிறான், உன் வசமாகிறான், நீயும் அவனுக்கு வசமாகிறாய். அதனால் எல்லா இடத்துலையும் இருக்க. சந்திரமா மனசோ சக்ஷோர் சூரியோ அஜாயத அப்படிங்கிறது வேதம். அந்த சூரியனை கண்ணாக சந்திரனை மனசாக கொண்டு நீ விளங்குகிறாய்.
உருண்டையான உலக உருண்டைகள் எல்லாம் உலகத்தில் கோடிக்கணக்காக பரவெளியில் இயங்கிட்டு இருக்கு. அதுதான் நட்சத்திரங்கள். அந்த பெரிய பெரிய உருண்டைகளை எளிதாக இயக்குகிறாள், ஆண்டு கொண்டிருக்கிறாள். தீயவரை அழித்து நல்லவரை காக்கும் தேவி அவளை தியானத்தினால் தபஸ்னால உறுதியாக பெற்றுவிட்டால் நான் வேறு அவள் வேறு என்ற எண்ணம் போய்விடும். அதுதான் வசுதேவ குடும்பகம் என்ற நிலை, வேற எதுவும் இல்லை. இப்படி தேவிய நல்வரவு சொல்கிறார். இன்னொன்று பாடணும், உலகத்தின் பட்ட மகிழ்ச்சி. எனவே நல்வரவு உனக்கு தேவி, பக்தரிடத்தில் இரக்கம் கொண்டவள் எனவே நல்வரவு, சகசிராரத்தில் வீற்றிருந்து அமிர்த மழை பொழிகிறாள் எனவே நல்வரவு என்று சுவாகத்தம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் அடுத்ததா அடுத்த மாதம் போகலாம். ஸ்வாகதம் சகலலோகனுதாயை, ஸ்வாகதம் புவனராஜ மகேஷை, ஸ்வாகதம் மயி விருஷம் சதயாயை, ஸ்வாகதம் தசசதாரம் இதாயை. நாமளும் அப்படியே ஸ்வாகத்தம் சொல்லலாம் தேவிக்கு. இவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற காவியகண்ட கணபதி முனியை, தேவியோட கட்டாட்சத்தை முழுக்க பெற்றவர், அதை நோய் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் வந்ததே பூர்வ ஜென்ம சுக்கிரத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டா ஒன்றுமே தெரியாது இவரை பற்றி. இன்னும் ஒரு நாளைக்கு மின்னல் போல் ஒரு எண்ணம் வந்தது. வர மேகசின்ஸ்லாம் அவர் பேர் வந்துட்டே இருந்தது. ஏன் படிக்கிற மேகசின்லாம் எங்கேயானு ஓரத்தில் காவிய கண்ட கணபதி, யார் இவர் யார் இவர்னு அந்த எண்ணம் உள்ளே போய் அமர்ந்து கொண்டது. அது உள்ளே அமர்ந்த உடனே ஒரு நாளைக்கு தாங்க முடியல அந்த எண்ணத்தோட நச்சு. அதனால் நேருக்கு போய் கடையில் போய் இதை ரமணகேந்திராவில் போய் கேட்டேன், காவிய கண்ட கணபதி முனியை பற்றி புக்கு இருக்கான்னு கேட்டேன். அவன் வாங்கினேங்க. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது புரட்டி பார்த்தா அதில் உமா சகஸ்ரம்னு போட்டிருந்தது. ஐயோ இது என்னமோ கட்டளை மாதிரி வருதே நமக்கு. திறந்த உடனே புஸ்தகத்தை திறந்த உடனே அந்த பேஜில் உமா சகஸ்ரம். சரி இது என்னமோ கட்டளை மாதிரி வருதே நமக்கு, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இது புக்கு இருக்கான்னு கேட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு கிரி ட்ரேடர்ஸ்க்கு போனால் நான் உள்ளே போகலை, அனுப்பிச்சேன். போனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஏன்பா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் ஏதோ மூட்டை வந்து இறங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா முதல்ல இருக்கிற புக்கு, பார்சலில் வந்த புக்கு உமா சகஸ்ரம். இதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாமல் ஒன்றுக்கொன்று பிணைந்து நம்மை நடத்தி செல்கின்றன. அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். வேறு வந்து நமக்கு கண்ணுக்கு நேரம் அவர் வரமாட்டார். வந்தார்னா என்னப்பா ட்ராமாலேருந்து வந்திருக்கேன்னு நம்ம அனுப்பிச்சிடுவோம். நமக்கு அந்த கெப்பாசிட்டி கூட உண்டு. அதெல்லாம் நம்ம அறியாமல் சில விஷயங்கள் நடக்கின்றன. நான் இதுவரைக்கும் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை, டு டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி. அண்ட் உமா சகஸ்ரம்ங்கிறதையும் நான் கேள்விப்பட்டதில்லை. சரி திருவண்ணாமலைக்கு தான் போகணும் போல் இருக்குது இது கிடைக்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தவளுக்கு என்னவோ கிரி ட்ரேடர்ஸ் போய் பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா தோணித்து. அப்போ நான் அங்கே வந்து பார்சல் இறங்கின்றிருக்கு, பார்சல்லேருந்து எடுத்த உடனே உமா சகஸ்ரம். ரொம்ப அப்படியே ஐ ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட், ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஸோ வெரி ஹாப்பி. சொல்ல முடியாத வார்த்தைகளால் இன்னும் சாம்ராஜ்யத்தையே வந்து அப்படியே சாம்ராஜ்யத்தையே வென்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தலகால் புரியாமல் சந்தோஷம் வீட்டுக்கு வந்தேன். அதை இந்த நிலையை சொல்கிறதுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு சரியான ஆள் கிடையாது. அதனால் நானே சுவாமிகிட்ட போய் நின்று நானே டைலாக் பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எனக்கு இந்த புக்கு கொடுத்துட்டு அடுத்தது இதை படித்து இதை வந்து எங்கேயானு அரங்கேற்றணும். நல்ல இடத்துல, நல்ல மனுஷா வர இடத்துல, எல்லாம் புரிஞ்சுக்கிற மனுஷா வர இடத்துல, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேண்டின்னேன். அது நல்லபடியாக அந்த சுவாமிகிட்ட பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்போவுமே அது ஒரு பழக்கம் உண்டு, நான் பேசுகிறதுக்கு ஒத்துணும் இல்லைன்னா அவரான இருக்கார்ல நம்ம சொல்கிறது கேட்குறதுக்கு. ஸோ அவர்கிட்ட போய் பேசி இது மாதிரி கிடச்சிது எனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்ததை நல்லபடியாக நிறைவேற்றி வச்சுருக்கார்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசு என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வந்த உங்கள் எல்லாருக்கும் என் நமஸ்காரம். நன்றாக பாடிய நாமகிரி ரமேஷ்க்கு ஒரு கைத்தட்டு.